இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நாம் கவனிக்க போகிறோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு நமது நயமா. நமது நயமா, நயமான என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்க்கல, நினைவு இருக்கேன்னு பார்ப்போம். நயமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்செப்ஷன் யார் சொன்னா? வெரி குட், வெரி குட். கிவ் ஹேர் அ பிக் ஹேண்ட். எல்லா கரங்களை தட்டி கத்துறது. தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. நயமா அப்படின்னு சொன்னா பர்செப்ஷன், அந்த கிரேக்க வேர்ட் பார்த்தோம். நமது அபிப்பிராயங்கள், நமது தவறான அபிப்பிராயங்கள் உண்டு, சரியான அபிப்பிராயங்கள் உண்டு. அபிப்பிராயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ இன்றைக்குள்ள தலைப்பு நமது அபிப்பிராயங்கள், நமது நயமா. கடந்த வார செய்தியினுடைய தொடர்ச்சி. ஒரு சில வாரங்களாக நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நான் படித்து கொண்டிருக்கேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு யுத்தம் இருக்கு. 2 கொரிந்தியர் 10:3-5 வசனங்களை வாசித்து கடந்து போகும். 2 கொரிந்தியர் 10:3-5 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் அந்த போராயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி அந்த போர் ஆயுதங்களால் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பாவத்துக்கு விரோதமாய், விக்கிரக ஆராதனைகளுக்கு விரோதமாய், எந்த உருவத்திலும் வருகிற தீமைகளுக்கு விரோதமாய் போராட வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய இரட்சகர் தளபதியாக முன் செல்லுகிறார். பொல்லாங்கு என்று சொல்லுகிறது. எந்த உருவத்தில் இருந்தாலும் அதற்கு விரோதமாக போராடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடந்த நாட்களில் கவனித்தோம், நம்முடைய பாவம் நிறைந்த சுயத்துக்கு விரோதமாக, நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேனே, அதனால் வருகிற கேடுகளுக்கு விரோதமாக நான் போராட வேண்டியதாக இருக்கிறேன். என்னுடைய மாமிசம், என்னுடைய சரீரம், அது பலவீனமானது, அதற்கு விரோதமாக நான் போராட வேண்டியதாக இருக்கிறேன். இந்த உலகம், உலகத்தினுடைய சிந்தனைகள், உலகத்தினுடைய சித்தாந்தங்கள் இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிறது. அதையும் எதிர்த்து நான் போராட வேண்டியதாக இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசு, அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய ஆலோசனைகள், அவனுடைய எண்ணங்கள், அதையும் எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கிறது. வேதம் அவனை ஒரு தேவன், ஒரு ராஜா, ஒரு அதிபதி, ஒரு பிரபு என்றெல்லாம் வர்ணிக்கிறது. அவனுக்கென்று ஒரு சேனை இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு பெரிய ஆர்மி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதை எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கு. நாம் இந்த மாம்சத்தில் இருக்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிறோம். நம்முடைய போராட்டமும் ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மனிதரோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆகாயத்திலே வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய போராயுதங்கள், அந்த போராயுதங்களை வைத்து தான்
நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற வெற்றியை பெற வேண்டும். அந்த போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, கையை காலை வைத்து போராட முடியாது. அந்த போராயுதங்கள் ஆவிக்குரியவை. அந்த போராயுதங்களை வைத்து தான் நாம் போராடுகிறோம். அந்த போராயுதங்களை குறித்து பின்னாலே நாம் தெளிவாக படிக்கலாம். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நம்முடைய பேட்டில் கிரவுண்ட், பேட்டில் ஃபீல்ட், போர்க்களம், நம்முடைய களத்தை, களத்தினுடைய கட்டமைப்பு, களத்தினுடைய நிலை, அது காட்டுப்பகுதியா மலைப்பகுதியா, அங்கே ஆறுகளை கடக்க வேண்டுமா, நதிகள் உண்டா, அது பனி நிறைந்த இடமா, அங்கே கடற்படை தேவையா விமானப்படை தேவையா, நம்முடைய போர்க்களம், அந்த போர் தளம், அது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வெற்றியாக போராட முடியும். நம்முடைய போர்க்களத்தை குறித்து தான் நீங்கள் வாசித்தோம். ஒன்று அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று. இந்த ஸ்ட்ராங் ஹோல் என்பதற்குள்ள கிரேக்க சொல் ஒக்குரோமா என்று பார்த்தோம். ஒக்குரோமா போன வரம் எழுதியிருப்பேன். ஒக்குரோமா என்றால் வலுவூட்டப்படுவது, இறுக்கமாக கட்டப்படுவது, நல்ல ஸ்ட்ராங் ஹோல். ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஹோல், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. பிரியமானவர்கள், நிறைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஹோல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அ லாங் டைம், நீண்ட நாட்களாக தொட்டில் வழக்கம், சுடுகாடு மட்டும், கருவறையில் ஆரம்பித்தது கல்லறை வரைக்கும், கருவறையில் ஆரம்பித்தது கல்லறை வரைக்கும். தாத்தா குடிக்காரன், அப்பா குடிக்காரன், சின்ன வயசில் அப்பா குடிச்சு போட்ட பாட்டில் இருந்த மீதி எடுத்து இவன் குடிச்சு பழகினவன், அப்பா விளையாடும் போதே சங்கில ஊற்றி அவனுக்கு வாயில் ஊற்றிருக்காரு, பய பழகிட்டான் அப்பவுமே. ஸ்கூலில் போகும்போதே குடிக்க ஆரம்பிச்சு நல்லா குடிச்சு குடிச்சு பழகிட்டான். திடீர்னு அவனால் விட முடியும், ரொம்ப நாள் பழகும், ரொம்ப நாள் பொய் சொல்லி பொய் சொல்லி பழகிட்டான். அவங்க அப்பா பொய் சொல்லுவார், அம்மா பொய் சொல்லுவார், அவன் அவங்கெல்லாம் பொய் சொல்லி சொல்லி இவன் அவங்ககிட்ட பொய் சொல்லுவான், பொய் சொல்லியே பழகிட்டான். அவங்களே பொய் சொல்ல சொல்லி கொடுப்பாங்க. கடங்க கடன் கொடுத்த வந்துட்டான்னா அப்பா வீட்டில் வந்துட்டு சொல்லுவாட்டே, அப்பா இல்லைன்னு சொல்லுடா, அப்பா இல்லைன்னு சொல்லுடாம்பார். பொய் சொல்ல அப்பாவே சொல்லி கொடுத்தார். நீண்ட நாளாக அந்த பழக்கம் அவனிலே ஊறி விட்டது. இப்போ அவனுக்கு அது தவறு என்றே தெரியல. திடீர்னு பொய் சொல்லாத அப்படின்னா தவறுனே அவனுக்கு அது தெரியல. இப்படி நீண்ட நாள் நம்மை சுற்றி இருக்கிற சில பழக்கங்கள், அது ஒரு பெரிய அரண் போல இருக்கு, அது விழாது. பிரியமான விளை கத்துடைய போன வாரம் இதை பற்றி பேசுன சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப நடைமுறையில் பெரிய மாற்றம். அதற்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன். சிலரால் அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் ஃப்ளைட்டை விட்டேன், ஃப்ளைட்டை விட்டுட்டேன் அப்படின்னு. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒன்று பிந்தி போகிறதில் அடித்து பிடிச்சி கடைசி நேரத்தில் போய் விழுறது, அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். அப்படியே பழகி இருப்பாங்க. அவன் கை குழந்தையாக இருக்கும்போதே அம்மா கையில் வச்சுக்கிட்டு தான் ட்ரெயினை பிடிக்க ஓடி இருப்பான். இல்லைன்னா அவனை தர தரன்னு பிடிச்சே வாடா வாடா வாடன்னு இழுத்துக்கிட்டே ஓடி இருப்பான். பார்த்துருக்கான், பழகிட்டான், போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். பழக்கம் இது ஒரு அரண் மாதிரி வந்து ஸ்ட்ராங் ஹோல். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறதுனால ஸ்ட்ராங் ஆயிடும். நாங்கள் சில பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகள் பாடத்தில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கட்டியிருக்கோம். ஒரு கையில் ஒரு நூல், சாதாரண தையல் நூல், இப்படி ரெண்டு கையும் சேர்த்து வச்சு ஒரு கெட்டு போடுங்க, பூனாக இருந்தோம், ரெண்டு சுற்று சுற்றிட்டு அருடா அப்படின்னா ஆபே அப்படின்னா அறுத்து எரிஞ்சிடும். அதே நூல் தான், அதே நூலை திரும்ப 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 நல்லா சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ அருடா அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ண கை அருமையுள்ளே நூலார. அப்போ ஒரே காரியத்தை திரும்ப 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 செய்கிறபடினால், திரும்ப திரும்ப கேட்குறபடினால, திரும்ப திரும்ப பழகிறபடினால அது ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிடும், ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிடும். சில வேளை அது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ப்ராக்டிஸ். ஒரு சிலை வணக்கம், அது இந்து மதத்திலையும் ஒரு வகையில் சிலை வணக்கம் இருக்குது, கிறிஸ்தவ மதத்திலையும் சிலை வணக்கம் இருக்குது,
ஒரு சிலுவை வச்சுக்கிறாங்க, இயேசு படம் வச்சுக்கிறாங்க, மரியாள் படம் வச்சுக்கிறாங்க, இல்லை பயப்படியாத தலைமாட்டுக்களை வச்சுட்டு படுக்கிறாங்க. ஒரு உருவ வழிபாடு ஏதோ ஒரு வகை. முகமதியர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் உருவ வழிபாடு இருக்கு. நசுருல்லா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு நாள் மெக்காவுக்கு போயிருக்கேன். மெக்காவுக்கு கால்நடையாக போகும்போது களைப்பாக இருந்தது, படுத்துட்டேன். அப்போ பின்னால் வந்து ஒரு ஹஜ் பயணி நசுருல்லா படுத்துருக்கிறத பார்த்துட்டு தட்டி எழுப்பினோட அறிவு கெட்டவனு, இப்படி ஆடா படுப்பேன் அப்படின்னு திட்டுறான். நசுருல்லாவுக்கு புரியலை, ஏன்டா நம்மளை பிடிச்சி இப்படி திட்டுறானேன்னு சொல்லி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நசுருல்லா கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், டே உனக்கு அறிவு இருக்கா, மெக்காவுக்கு நேராக கால் நீட்டி படுத்திருக்கேடா, மெக்காவுக்கு நேராக கால் நீட்டி படுத்திருக்கேடா அப்படிங்கிற, ஒழுங்கா படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். நசுருல்லா எளிமையை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் படுக்காம. உடனே அந்த யாத்திரையை திரும்ப கேட்டேன், ஏடே படுங்கிறல்ல, என்னத்தான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி, ஏண்டா மெக்காவுக்கு நேராக காலை நிட்டுனதுக்கே இந்த திட்டு என்னை திட்டி போட்டேன், நான் அல்லாஹ் இல்லாத டைரக்ஷனை தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அல்லாஹ் இருக்க டைரக்ஷனில் கால் நீட்டப்படாது, அல்லாஹ் இல்லாத டைரக்ஷனை தேடிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு ஒரு கதை, ஒரு சித்தாந்த கதையை சொல்லுவோம். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் உருவ வழிபாடு வச்சுருக்காங்க, அது எஸ்டாப்ளிஷாக இருக்கு, அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஆயிடுச்சு. என்ன வேலை எடுத்து போட்டுட்டோம், அதுக்கு மேலே சிலுவை வச்சுக்கிட்டோம். தீபாவளி எடுத்து போட்டோம், கிறிஸ்மஸ் வச்சுட்டோம். தீபாவளிக்கு துணி எடுத்தோம், கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்க போகிறோம். தீபாவளிக்கு நகை செய்தும், கிறிஸ்மஸுக்கு செய்ய போகிறோம். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். லக்ஷ்மி படத்தை கிழிச்சு போட்டு மரியாதை படத்தை வச்சுக்கிட்டேன். ஒரு எஸ்டாப்ளிஷ் லைஃப் ஸ்டைல் இருக்கு, அவங்களால சத்தியத்துக்குள்ள வர முடியல, அது அரணாயிடுது. சில வேளைகளில் இதுக்கு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கீகாரம், அரசுடைய அங்கீகாரம். இப்போ உதாரணமாக நம்முடைய தமிழகத்தில் குடிக்கிறது வந்து அரசாங்கமே அங்கீகரித்திருக்குது, அங்கீகரித்தது மாத்திரமல்ல அரசாங்கமே விற்குது. அரசாங்கமே மது விற்கிறபடினால மது குடிப்பதற்கு, மதுக்கடைகளை வைத்திருப்பதற்கு, மதுக்கடைகளுக்கு போவதற்கு பாதுகாப்பு இருக்குது. எனக்கு மதுக்கடைக்கு போகாது என்று தடுத்தால் என் மேலே வழக்கு போடுவார். மதுக்கடைக்கு போகக்கூடாது என்று மறியல் பண்ணினால் என் மேலே வழக்கு போடலாம். பிரியமானவர்களே, அது தெருவிலிருந்து மறியல் பண்ணினாலும் சரி, ஒரு மனைவி வீட்டு வாசலிருந்து கணவனை போகக்கூடாது என்று தடுத்தாலும் சரி, அது சட்டப்படி குற்றம். அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை அந்த அம்மா தடுக்கிறாவளாம். எப்படி இருக்கு பாருங்க உலகம், அது ஒரு மறியல் தானே. நீ குடியை பார்க்கக்கூடாதுன்னு வாசல் அந்த அம்மா நின்று மறிக்குது. அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அரசு அவனுக்கு அளித்திருக்கிற அங்கீகாரம். அவனால அரசுக்கு வருமானம் கிடைக்குது, அரசுக்கு வருமானம் கிடைக்க கூடாது படிக்கு இந்த அம்மா நடுவில் நின்று தடுக்கிறா, அவளை பிடிச்சதான் ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற உலகத்தில் வாழணும். அப்போ இப்படிப்பட்ட பல காரியங்கள் பிரியமானவர்களே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள சித்தாந்தங்கள், உலகத்தில் உள்ள தர்க்கங்கள், இந்த உலகத்தில் உள்ள எண்ணங்கள், பல காரியங்கள், பழக்க வழக்கங்கள், தவறான பண்பாடு என்று சொல்லுகிற காரியங்கள், தவறாக கலாச்சாரம் என்று சொல்லுகிற காரியங்கள், பிரியமானவர்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு மாதிரி ஆயிடுச்சு. சில வேலை நம்ம சொல்கிறதுல தவறு இருக்கு. உதாரணமாக சிலர் சொல்லுவாங்க தாலி கட்டுறது தமிழர் கலாச்சாரமாக, அவங்களுக்கு அறியாமை. தாலி கட்டுறது தமிழருடைய கலாச்சாரம் கிடையாது. தாலி கட்டுவதற்கு விரோதமாகத்தான் தமிழர்கள் போராடி இருக்கிறார்கள். இன்றைக்கு சிலர் போராடி கொண்டு இருக்கிறாரு, ஆனால் தெரியாமல் சொல்லுது எங்கள் கலாச்சாரம், இது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். ஆனால் தாலி கட்டுறதை தமிழ்நாட்டு கலாச்சாரம்னு எடுத்துக்குவாங்க. புருஷன் இறந்தவொடனே தாலி அறுக்கணும் பாருங்க, அதை கலாச்சாரம்னு எடுக்க மாட்டேன். அது தங்கள் வசதிக்கு தக்க பேசிக்கிறது. இதெல்லாம் வந்து தங்களை தாங்களை ஏமாற்றி கொள்ளுகிறார். எப்படி தாலி அறுப்பது கலாச்சாரம் என்று சொன்ன, தாலி கட்டுவது கலாச்சாரம் என்றால் தாலி அறுப்பதும் கலாச்சாரம் தானே? இரண்டுமே தமிழருடைய பண்பாடு கிடையாது, விட்டுருவோம். இப்படிப்பட்ட சில அரண்கள், இந்த அரண்களை நம்ம அடித்து உடைத்து நிர்மூலம் ஆக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போதான் நம்ம வெற்றி நடை வீறு நடை போட முடியும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்த்த இந்த அரண்கள் மாத்திரமல்ல, தர்க்கங்கள். அதுக்கு கிரேக்கத்தில் நம்ம பார்த்தோம் லாஜிஸ்மாஸ், லாஜிக், ரீசன். நல்ல பிள்ளைகள் சிலர்லாம் எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, எதுக்கெடுத்தாலும் காரணம் சொல்லு. ஏன் பிந்தி வந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம், ஏன் சீக்கிரமாக போகிறேன்னா ஒரு காரணம், ஏன் படிக்க மாட்டேங்கன்னா ஒரு காரணம், எதுக்கெடுத்தாலும் தர்க்கம் பண்ணுவேன். அவன் படித்தானா, இவன் படித்தானா, இவன் படிக்கலையே, அவன் படிக்கலையே, எது கேளுங்க அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட். மூணு பேர் பரலோகத்துக்கு போனாங்க, ஒரு அமெரிக்கன், ஒரு ஜப்பான்காரன், நம்மால் ஒருத்தர். அமெரிக்கன் போனவுடனே அங்கே கேட்டில் கேட்டாங்களாம், ஏன்பா வந்திருக்கேன், இங்கே பரி நிறைய பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க, சார்ல்ஸ் வின்னி, மூடி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு வந்தேன் நான். சரி அங்கே உட்காருன்னு. ஒரு ஜப்பான்காரன் வந்தான்,
நீ ஏன்பா பரலோகத்துக்கு வந்தேன்னார். இல்லை பூமியில் உள்ள டெக்னாலஜிலாம் நான் பார்த்துட்டேன், ஹெவனில் எப்படி இவ்வளோ பெரிய இந்த வானம் பூமியெல்லாம் ஏங்குது, அவங்க என்ன டெக்னாலஜி வச்சுருக்காங்க, ஹெவனில் உள்ள டெக்னாலஜியை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னா, சரி அப்படி ஓரமாக உட்காருன்னார். நம்மால் போனான், நீ ஏன்பா வந்திருக்க, டே கொஞ்ச நேரம் யோசித்தாங்க, அந்த அமெரிக்கனை பார்த்து அவன் ஏன் வந்திருக்கான், நீ ஏன் வந்திருக்கான, அடுத்த கேள்வி அவன் ஏன் வந்திருக்கான், அவன் பரிசுத்தவான்கள்லாம் பார்க்க வந்திருக்கான், நீ ஏன்பா வந்த, இவன் ஏன் வந்தான், இப்போ அவன் டெக்னாலஜி படிக்க வந்திருக்கான், சொல்லுப்பா நீ ஏன் வந்த. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே நின்னான், ஏன்பா வந்த, சும்மா வந்தேன், சும்மா வந்தேன், ஏன் போற, சும்மா போறேன், ஏங்க நிற்க, சும்மா நிற்கிறேன். சில பேச ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாதக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பிரதர் வந்தீங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாதக்கு ஏன் வந்தாங்கன்னு தெரியாது, அவங்க வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, அவங்க தர்க்கமே ஒன்றும் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு தர்க்கம் பிரியமானவர்கள். அதனாலதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த தர்க்கங்கள் மாத்திரமல்ல, சில மேட்டிமையான எண்ணம், இந்த மேட்டிமையான எண்ணங்களுக்கு சில காரணங்கள் உண்டு பிரியமானவர்கள். இந்த மேட்டிமையான எண்ணங்கள் என்பதுதான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஹூப்சோமா, ஹூப்சோமா, மேட்டிமையான எண்ணம், ஹூப்சோமா, எல்லாம் நிறைய படிச்சிருப்போம். அவை நமக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னா, மற்றவங்களோட நிறையா படிச்சிருக்கிறேன், நம்ம நல்லா உழைக்கிற ஒரு எண்ணமாக இருக்கும், நாங்கள் நல்லா உழைக்கிற குடும்பம், நல்லா உழைக்கிற குடும்பம், நாங்கள்லாம் சோம்பேறி கிடையாது, நல்லா பணம் சம்பாதித்த குடும்பம், வசதியான குடும்பம், உலக பிரகாரமாக ஒரு உயர் குலம், பிறப்பினாலே ஒக்கும், பிறப்பினாலே ஏற்ற தாழ்வு கிடையாது, எல்லா உயிரும் சமந்தான். ஆனால் சிலருங்க இப்போ நாங்கள் நல்ல ஒரு எண்ணம், நிறத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால ஒரு தங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் இருக்கு. இந்த உயர்வான எண்ணமே தேவனை அறிகிற அறிவுக்கு தடையாக இருக்குமே ஆனால், இப்போ பவுலுக்கு அப்படி நிறைய உயர்வான எண்ணங்கள் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில் உயர்வான பல எண்ணங்கள். அவன் பிறந்தது எபிரேய குலம், எபிரேய குலத்தில் அவன் பென்யமின் கோத்திரம், அதில் பரிசேயன், பரிசேயன் மாத்திரமல்ல வேத பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாது, எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பெரிய ஒரு தத்துவ ஞானி கமாலியல், அந்த கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன், இதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ், கிரெடிட்ஸ். ஆனாலும் அங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், இவைகளெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இதெல்லாம் நஷ்டம், அது தவறு என்றல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை போல ஜீவிப்பதற்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவைகளெல்லாம் தடையாக இருக்குமானா, அவைகளெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும், அடித்து நொறுக்க வேண்டும். அதில் நான்காவது பார்த்தோம், எண்ணங்கள், தாட்ஸ், இதை தான் கிரேக்க மொழியில் நொயமா என்று பார்த்தோம். நொயமா, நொயமா என்று சொன்னால் பெர்செப்ஷன், பிரியமானவர்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறையாக்க வேண்டும், கண்ட்ரோல் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும், என்ன எண்ணமாக இருக்கட்டும், எந்த நோயமாக இருக்கட்டும், அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்த வேண்டும், இன்ஆக்டிவாக கண்ட்ரோலாக கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த நோயமா என்ற சொல்லுக்கு பெர்செப்ஷன் என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறோம், மன்னிக்கும் ஆங்கில சொல்லை பயன்படுத்துகிறோம். இந்த பெர்செப்ஷன், பெர்செப்ஷன் என்பதற்கு எண்ணம், மனநிலை என்றெல்லாம் சில தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தாலும் நல்ல சரியான தமிழ் மொழிபெயர்ப்புங்க எண்ணம்னு போட்டிருக்கு. சரியான மொழிபெயர்ப்பு வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். பெர்செப்ஷன் என்றால் மன உருநிலை, மனதிலே நாம் சில காரியங்களை உருவாக்கி கொள்ளுகிறோம். தமிழ் அழகா இருக்கு பாருங்க, மன உருநிலை, மனதிலே நாம் உருவாக்கி கொள்ளுகிற சில நிலை. இந்த பெர்செப்ஷன் நோயமா
என்பதற்கு சில அகராதி விளக்கங்களை முதலாவது சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லும்போது கூடுமானால் குறித்து கொள்ளுங்கள். நொயமா என்றால் அதனுடைய பொருள் என்ன? பிரியமானவர்களே, நொயமா என்ற சொல்லினுடைய பொருள், அதனுடைய விளக்கம், த வே இன் விச் சம்திங் இஸ் ரிகார்டட், அண்டர்ஸ்டுட் ஆர் இன்டர்பிரட்டட். த வே இன் விச் சம்திங் இஸ் ரிகார்டட். நான் சில காரியங்களை ரொம்ப மதிப்புள்ளதாக நினைக்கிறேன். சில காரியங்களை நான் இப்படியாக புரிந்து கொள்ள, இப்படியாக அதை வியாக்கியானம் பண்றேன். நான் ஒரு காரியத்துக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அதை நான் புரிந்து கொண்டு அதை நான் வியாக்கியானம் பண்ணுகிறேன் பாருங்க, அதுக்கு தான் ஆங்கிலத்தில் பெர்செப்ஷன் என்று சொல்றேன். பெர்செப்ஷன். பிரியமானவர்களே, இன்னொரு அகராதியில் பார்த்தேன், பேஸ்ட் ஆன் ஹவு திங்ஸ் சீ. இந்த மன உருநிலை, மனநிலை, நம்முடைய எண்ணம், எண்ணங்கள் எப்படி உருவாகுது, நம்ம எப்படி புரிந்து கொள்றோம், நம்ம எப்படி அதை பார்க்குறோம், நம்ம எதை அதை எப்படி பார்க்குறோம், அதில் தான் இந்த மனதில் எண்ணங்கள் உருவாகுதான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு அகராதியில் பார்த்தேன், த வே யூ திங்க் அபவுட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் சம் ஒன் ஆர் சம்திங். ஏறத்தாழ அதே அர்த்தம்தான். நீ எப்படி ஒரு ஆளை பற்றி நினைக்கிற, அதான் உன்னுடைய எண்ணம். நீ அவங்கள நல்லவங்க நினைச்சா நல்லவங்க, நீ அவங்கள கெட்டவங்க நினைச்சா கெட்டவங்க. உன் மனதில் அது எப்படி உருவாகுது? அவங்கள பற்றிய எண்ணம், இல்லாவிட்டால் அந்த காரியத்தை பற்றிய எண்ணம், கடன் வாங்குறத பற்றிய எண்ணம், கடன் வாங்குறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்குமானா அதை நீ அப்படி பார்க்கிற. இல்லை ஐயோ கடன் வாங்கவே கூடாது, ஐயோ அது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு நினைச்சா நீ அதை அப்படி பார்க்குற. உன்னுடைய பெர்செப்ஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்ன இருக்குது, உங்க நல்லா பரிசுத்தமாக ஆசரிக்கணும், அதெல்லாம் என்ன இருக்குது, இன்றைக்கி அப்படிலாம் முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீ எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறாய், நீ எப்படி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறாய், அதைத்தான் பெர்செப்ஷன், மன உருநிலை என்று சொல்லுது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உளவியல் நிபுணர், உளவியலின்படி இந்த மன உருநிலை, இல்லாவிட்டால் எண்ணங்கள் தோன்றுவது, எண்ணங்கள் நமக்குள்ளாக உருவாகி உருபெறுவது, இன்னும் நல்லா இருக்கு, எண்ணங்கள் நமக்குள்ளாக உருவாகி அந்த எண்ணங்கள் உருபெறுவது, அது ஒரு உருவமாக மாறுவது. அந்த எண்ணங்கள் உருவாகி உருபெறுவது எப்படி, அதை ஆங்கிலத்திலே நான் முதலாவது வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆங்கிலம் நன்றாக தெரிந்தவர்கள், தமிழ் ஆராதனைக்கு வந்தாலும் ஆங்கிலத்திலே குறித்து கொள்ளக்கூடியவர்கள் முதலாவது குறித்து கொள்ளுங்கள். சிலருடைய பயனுக்காக பின்னாலே தமிழிலும் சொல்லுகிறேன். The process of interpretation of stimulus, the process of interpretation of stimulus received from sense organs, received from sense organs. Sense organs na nama kannu, kaadu, mooku, kaiyi, kaalu, நாக்கு, இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக சில சிக்னல்ஸ், சில ஸ்டிமுலஸ், சில தூண்டுதல்கள் நமக்குள்ளே போகிறது. இந்த ஸ்டிமுலஸை வச்சு சில காரியங்களை நம்ம பிரெயின்ஸ் புரிந்து கொள்ளுகிறது. புரிந்து கொண்டதற்கு தக்கதாக நாம் வியாக்கியானம் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு திருமணம், ஒரு விவாகம், நமக்கு ஒரு எண்ணம் வருது. பேப்பரில் படிக்கிறோம், இப்படி முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி அவருடைய வீட்டு திருமணம் 570 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிற கேள்விப்படுறோம். பேப்பரில் வாசிக்கிறோம், டிவியில் பார்க்குறோம். இல்லை நம்ம ஃப்ரெண்டுடைய ஒரு திருமணத்துக்கு போகிறோம், அந்த ரிசப்ஷனை பார்க்குறோம், அந்த டெக்கரேஷனை பார்க்குறோம், அந்த புடவையை பார்க்குறோம், எண்ணங்கள் வருது. ஓ, திருமணம்னா இப்படி இருக்கணும், அங்க மாப்பிள்ளன்னா கண்டிப்பா கோட்டு போடணும், ஏன் போடணும்லாம் தெரியும், மாப்பிள்ளன்னா கோட்டு போடணும், மாப்பிள்ளன்னா தெரியும். அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் பாக்குறோம், பிரியாணி வாசனை அப்படியே மூக்குக்குள்ள போகுது,
திருமணம்னா இப்படி பிரியாணி போடணும், வாயில வச்சு பார்க்கறோம், நாக்கு டேஸ்ட் பண்ணுது, கண்ணு பார்க்குது, எல்லாமேப்பா என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இருக்குங்கிறாங்க, காது கேட்குது, நாக்கு பார்க்குது, மூக்கு. அப்ப நமக்கு திருமணம்னா இதான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு ஒரு திருமண வாழ்க்கை வரும்போது, நம்முடைய திருமணம், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணம் வரும்போது, இப்படி பல ஸ்டிமுலஸ், பல வழிகள் இருந்து வந்த சிக்னல்ஸ், தூண்டுணர்ச்சிகள், இவைகளெல்லாம் நமக்குள்ள ஒரு கான்செப்டை உண்டாக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய அடிப்படையில் நம்முடைய திருமண வாழ்க்கையை நம்ம இன்டர்பிரட் பண்றோம். கடன் வாங்கினாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெர்செப்ஷன், ஒரு எண்ணம் உதிக்குது. பிரியமானவர்களே, இந்த எண்ணம் சரியான எண்ணமா இருந்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இந்த எண்ணம் கிறிஸ்துவுக்கு விரோதமான, கிறிஸ்துவுக்கு விரோதம் என்ன சொன்னால் சத்தியத்துக்கு யதார்த்தத்துக்கு விரோதமான எண்ணமா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை கஷ்டப்படும். எனக்கு திருமணம் ஆகும்போது 25 வயது, அன்றைக்கு என்னுடைய மனவாளிக்கு 23 வயது. பிரியமானவர்களே, நாங்கள் ரெண்டு பேருமே உலக பிரகாரமாக சொன்னால் நடுத்தர உயர்தர நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த, பெருமைக்காக சொல்லவில்லை, விளக்கத்துக்காக சொல்லு. நாங்கள் போய்கொண்டிருந்த தேசிய சபை ஒரு ஓலை குடிசை, ஓலை சபை. அந்த நாட்களில் எங்களோடு இருந்த சக விசுவாசிகள், நண்பர்கள், சகாக்கள், அவங்கெல்லாம் திருமணம் வரும்போது, ஆராதனைக்கு அந்த ஓலை சபைக்கு வந்தாலும் திருமணம் என்று வரும்போது இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் சர்ச், இல்லைன்னா அந்த வெஸ்லி சர்ச், இல்லைன்னா அங்கே லூதரன் சர்ச், அதை வாடகைக்கு எடுத்து திருமணத்தை அங்கே நடத்துவாங்க. அந்த சூழ்நிலையில், அந்த பின்னணியில் 25 வயது வாலிபன், அன்றைக்கு நான் எனக்கு இருந்த பார்வை, நான் அதை புரிந்து கொண்டது, ஏன் இந்த சபைக்கு தானே நம்ம ஆராதனைக்கு போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் ஒரு முக்கியமான கட்டம், திருமணம் இந்த சபை இந்த இடத்துல நடக்கட்டும், அதுக்கு எந்த ஒரு, நாங்கள் கெதீட்ரலில் சேர்ந்தவங்க, எந்த கெதீட்ரலில் வேண்டான்னு விட்டுட்டு இங்கே தான் சத்தியம் இருக்குன்னு வந்த பிறகு அந்த திருமண நேரத்துக்கு மாத்திரம் அந்த கெதீட்ரல் போகணுமா, எனக்குள்ள ஒரு எண்ணம், இதுதான் பெர்செப்ஷன், இதுதான் பெர்செப்ஷன். பிரியமானவர்களே, அங்கேதான் எங்கள் திருமணம் நடந்துச்சு. அன்றைக்கு உலக பிரகாரமாக சிஷ்யா என்ற பப்ளிக் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்தியாவில் உள்ள பெரிய உயர்தர பள்ளிகளிலே ஒரு பெரிய பள்ளி அது. அதுக்கு முன்பாக செயின்ட் ஜார்ஜஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அந்த காலத்தில் இன்டர் ஸ்கூல் அனௌன்சராக இருந்தேன். பிரியமானவர்களே, ஏறத்தாழ நான் சொல்ல 77 ஆம் ஆண்டு 2500 பேர் எங்கள் திருமணத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு 300, 400, 500 என்று வருவதே ஒரு பெரிய எண். அந்த காலக்கட்டத்தில் 2500 பேர் வந்தார்கள். என் திருமணத்தை அந்த சர்ச்சில் தான் நடத்தினேன். கீழே ஜஸ்ட் அந்த சைக்கிள் ஷெட்டில் எங்கள் ரிசப்ஷன், அங்கே சைக்கிள் ஷெட்டில் எங்கள் ரிசப்ஷன். நான் சொல்கிற சைக்கிள் ஷெட் என்னன்னு சொல்லி ராபிக்கு தெரியும். அதில் பின்னால் 2 துணி கட்டுவாங்க, அதில் தான் நாங்கள் 2 பேரும் நின்னோம். ரொம்ப எளிமையான சாப்பாடு. கோடீஸ்வரர்கள் திருமணத்துக்கு வந்தாங்க, சிஷ்யாவில் என்னோடு பணி செய்தவர்கள் திருமணத்துக்கு வந்தாங்க, செயின்ட் ஜார்ஜஸில் பணி செய்தவர்கள் வந்தாங்க. சாதாரண வெஜிடபிள் பிரியாணி போட்டோம், அங்கேயே ஒருத்தர் செஞ்ச ஸ்வீட்டு, இன்னும் இந்தியா கேக் வேணும், அதுக்கு பேர் வேறு வச்சார், லோக்கலாக செஞ்சேங்க, அங்கேயே செஞ்ச ஒரு ஸ்வீட்டு. நான் குறைவாக செய்ய வேண்டும் என்றல்ல, மனரம்யமாக செஞ்சேன். 1 பைசா கடன் கிடையாது, 1 பைசா கடன் கிடையாது, இந்திய வரைக்கும் எங்களுக்கு கடன் கிடையாது. பிரியமான, நேற்று ஒரு தம்பதியார் வந்திருந்தாள், சொல்லி கொண்டிருந்தோம், 3 திருமணங்கள் நடத்திட்டேன். ஏன் திருமணம்? எங்கள் இப்போ மகனுடைய திருமணம், எங்களுடைய மகளுடைய திருமணம், 1 பைசா கடன் கிடையாது. அப்போ என்னுடைய பெர்செப்ஷன், அந்த நகை நட்டு அல்ல, அந்த ஆடம்பரம் அல்ல, அந்த பிரியாணி அல்ல, அந்த சாப்பாடு அல்ல, நம்முடைய விரலுக்கு தக்க வீக்கம் வேணும், நம்முடைய விரலுக்கு தக்க வீக்கம் வேணும், தேவ ஆசீர்வாதம் வேணும். ஸோ ஹவு டு வி பெர்சீவ்? பிரியமானவர்கள், நம்முடைய பெர்செப்ஷன் தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது. இந்த நுயமா என்ற சொல் நம்முடைய வேதாகமத்தில் 6 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நயமா என்ற சொல் வேதாகமத்தில் 6 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 6 முறையில் 5 முறை 2 கொரிந்தியர்லயே பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஒரே ஒரு முறை பிலிப்பியர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நயமா என்ற கிரேக்க சொல்லை பவுல் மாத்திரம்தான் பயன்படுத்தி இருக்கிறார் 6 இடங்கள்ல.
அதுல ஒரு இடம் 2:11 ரெண்டு குறைந்தர்ல பிசாசினுடைய எண்ணங்கள், அவனுடைய ஸ்கீம்ஸ், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய தந்திரமான ஆலோசனைகள், வஞ்சனைகள், அந்த அவனுடைய பெர்செப்ஷன், ஒருத்தரை கெடுக்கணும் அவனுடைய பெர்செப்ஷன், அவனுடைய நோயமா. அதற்காக ஒரு முறை அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற பிரியமானவர்களே, 4 இடங்களை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 3:14 இப்படியாக வாசிக்கிறோம். 2 Corinthians 3:14 அவர்களுடைய மனது கடினப்பட்டது. தமிழ்ல வாசிக்கிறோம், அவருடைய மனது கடினப்பட்டது. ஆங்கிலத்தில் their minds were blinded. மூல பாஷையில் their neuroma blurred. அவங்க perception blur ஆயிருக்கு. அன்னைக்கு மோசே மலையிலேருந்து இறங்கி வந்தான், அவன் முகம் அப்படியே சிக்கிச்சிக்கன்னு பிரகாசித்தது, ஜனங்களால் அவன் முகத்தை பார்க்க முடியல, அதனால ஒரு முக்காடு போட்டுக்கிட்டான். அன்றைக்கு அது அவனுக்கு தேவைப்பட்டது. ஆனால் மோசேயினுடைய காலம் தாண்டி பல 1000 ஆனால் கூட அந்த முக்காடு இன்னும் நீக்கப்படலை. ஏன்னா அவங்க பெர்செப்ஷன் வந்து பிளராக இருக்கு. ஏன் முக்காடு போடுறோன்னு தெரியாது. எல்லாரும் போட்டாங்க, நாங்களும் போடுறோம். பிரியமானவர்களே, ஒரு பஞ்சாலையில், அந்த காலத்தில் ஒரு பழைய பஞ்சாலை, ஒரு பெரிய போர்டு இருக்குமா, அந்த போர்டில் டெய்லி அன்றைக்குள்ள டெம்பரேச்சர், தட்பவெப்ப நிலை டெய்லி குறிக்கணும். அந்த குறிக்கலைன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு மெமோ கொடுத்துருவாங்க. நல்ல பெரிய எழுத்தில் மேக்சிமம் எவ்வளவு, உச்சம் எவ்வளவு, நிச்சம் எவ்வளவு, உயர்வு தாழ்வு அதில் எழுதணும். பிரியமானவர்களே, அதை ஏன் எழுதணும்னு யாருக்குமே தெரியாது. அதை எழுதி கண்டிப்பாக போடணும். அது பல ஆண்டுகளாக தொண்டு தொட்டு வந்த பழக்கம். ஒரு புது மேனேஜர் வந்தார், கேட்டார், இது ஏன்ப்பா எழுதுறோன்னா கண்டிப்பாக எழுதணும் சார். ஏன் ஏன்டே எழுதுனீங்க? இல்லை சார், அதை கண்டிப்பாக எழுதணும். இவர் ஏன் எழுதுறாங்கன்னு தெரியல. உடனே ஒவ்வொருத்தட்டையாக கேட்க ஆரம்பித்தேன். அது 100 ஆண்டுகளை தாண்டின ஒரு பஞ்சாலை. அப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சார், அந்த காலத்தில் இந்த பஞ்சாலை முழுவதும் இந்த தட்பவெப்ப நிலையை குறித்து, வானிலையை குறித்து சார்ந்து தான் இயங்கி கொண்டிருந்தது. வானிலை சார்ந்து இயங்கி கொண்டிருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மேக்சிமம் எவ்வளவு, மினிமம் எவ்வளவுன்னு எழுதி போடணும். இன்றைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இந்த வானிலையை சார்ந்து அந்த பஞ்சாலை இயங்கவில்லை. ஆனாலும் அது எழுதுகிற பழக்கம், எழுதலைன்னா தண்டனை. அது கண்டிப்பாக எழுதி போடுறோம், எழுதலைன்னா தண்டனை. அப்போ நம்முடைய பெர்செப்ஷன், பிரியமானவர்களே, அவங்க மனம் பிளர் ஆயிடுச்சு. ஏன் இன்னைக்கு இப்படி செய்றீங்க? அன்னைக்கு அப்படி செஞ்சாங்க, அதனால நம்ம கண்டிப்பாக அப்படி செய்யணும். புதிதாக சிந்திக்க முடியலை, யதார்த்தமாக பார்க்க முடியலை. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 2 Corinthians 4:4 வாசிக்கிற வாசியுங்கள், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர், பிசாச தேவன் பைபிள்ல சொல்லிருக்கு, he is god of this world. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார், அவங்களுடைய பெர்செப்ஷனை பிளைண்ட் ஆக்கிட்டார். அவங்களுடைய பெர்செப்ஷனை பிளைண்ட் ஆக்கியிருக்காங்க. எந்த மதமாக எடுத்துக்கொள்ளுங்க, அது இந்து மதமாக இருக்கட்டும், இல்லைவிட்டால் முகமதிய மதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், பேர் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்து என்று எடுத்தால் யாருக்கும் எதிரியல். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, அதில் என்னங்க தப்பு இருக்குது? அதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த உலகத்துக்குரியதை சிநேகிக்காதீங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? கிறிஸ்தவத்தில் எதுவுமே யாருமே தப்பு என்று சொல்ல முடியாது. கிறிஸ்து ஒருவேளை கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு விரோதமாக யாரும் எதுவுமே ஒன்றும் சொல்ல முடியாது. கிறிஸ்து எங்களுடைய கலாச்சாரத்துக்கு விரோதம்னு யாரும் சொல்ல முடியும்? திருடர் சொல்ல முடியும், விபச்சார கலர்கள் சொல்ல முடியும், பொய் சொல்கிறவங்க சொல்ல முடியும். கிறிஸ்து எந்த கலாச்சாரத்துக்கும் விரோதமானவர் அல்ல. இப்போ திருமுழுக்கு என்று எடுத்துக்கொள்வோம், புனித நீராடல் என்று எடுத்துக்கொள்வோம், நம்ம ஞானஸ்நானம் சொல்கிறோம், அந்த பேரை விட்டுருங்க. இதை புனித நீராடல் என்பது எல்லா மதங்கள்லையும் இருக்குது. பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கை வாழ வேண்டும், என் பழைய பாவங்களெல்லாம் இந்த நதியோடு போயிடட்டும், எனக்கு இன்னைக்கு ஒரு விமோசனம் வேணும் அப்படின்னு தான் நம்ம முழுகிறான்.
இயேசுவின் நாமத்தில் ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள புனித நீராடுங்கிற என்ன தப்பு இருக்கு? பிரியமானவர்களே, ராவணனை கொண்டுவிட்டு, தந்திரமாக ராவணனை கொண்டுவிட்டு ராமர் வரும்போது அவர் ரொம்ப நல்லவர். அவருடைய மனசு வாதிக்குது, இப்படி ஒருவனை கொண்டு விட்டோமே என்று சொல்லி தனஸ்கோடியில் வில்ல உடைக்கிறார். இன்னும் அவருக்கு திருப்தி ஆகல. நம்முடைய மண்ணில் தன்னுடைய காலை வைப்பதற்கு முன்பாக ராமேஸ்வரத்திலே அவர் புனித நீராடுகிற பழைய வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டு அந்த பாவ பரிகாரத்தை தேடி அவர் முழுக்கு போட்டு வெளியே வருகிறார். இன்றைக்கு அதனால தான் பாவ பரிகாரம் தேடி அங்கே போய் முழுகிறார். இது நம்முடைய கலாச்சாரத்தோடு வந்திய ஒன்று தான். எதற்காக சொல்லுகிறேன்? அப்ப ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளமா? கிறிஸ்தவங்க பிடிக்கல, கிறிஸ்தவங்க பிடிக்கல, அப்படி அல்ல. பிரியமானவர்களே, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நம்முடைய கண்களை பிளர் பண்ணியிருக்கு, நம்முடைய பெர்செப்ஷனை பிளர் பண்ணி. அது அந்நிய தெய்வம், அது நம்ம தெய்வம் அல்ல. ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது எந்த புக்கில் எழுதினாலும் சத்தியம் தானே? ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது கருப்பு புக்கில் எழுதினா சத்தியம் இல்லை, ரெண்டு ரெண்டு நாலுங்கிறது சிவப்பு புக்கில் எழுதினா தான் சத்தியமா? இல்லையே. நம்முடைய மனக்கண்கள் குருடாயிருக்கிறது, நம்முடைய பெர்செப்ஷன். அநேக காரியங்களை குறிப்பாக கிறிஸ்தவங்கன்னு எடுத்துக்குவோம், கிறிஸ்தவங்க தான், ஆனால் சத்தியத்தின்படி நடக்கணும் அவங்க கண்கள் பிளர் ஆயிருக்குது. இதே பைபிளை தான் தூக்குவாங்க. ஆனால் இந்த மகிமையான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பாவ மன்னிப்பு பரிசுத்த ஜீவியம், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை, அதை பார்க்க முடியலை, அவங்க கண்கள் பிளர் ஆயிருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 11:3 இந்த பெர்செப்ஷனை பற்றி வாசிக்கிறோம், வாசியுங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கு. நம்முடைய பெர்செப்ஷன் கரப்ட் ஆயிடக்கூடாது. அங்க மனது என்பதும் பெர்செப்ஷன், எண்ணம், எண்ணம். நம்முடைய எண்ணம் உருவாகி உருபெறுவது கரப்ட் ஆயிடக்கூடாது. பிசாசு கரப்ட் பண்ணக்கூடாது. அப்படி கிறிஸ்துக்கு முன்பாக நம்முடைய எண்ணம், நம்முடைய பெர்செப்ஷன் நல்லா கிளியரா இருக்கணும். நம்முடைய பெர்செப்ஷன் கரப்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம், வாசியுங்கள். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, நம்ம எல்லா புத்திக்கும் அந்த சமாதானம் நம்ம எண்ணத்தை காத்துக்கணும், நம்ம பெர்செப்ஷனை காத்துக்கணும். கடன் வாங்கி டம்மால் டுமேன்னு சொல்லி டாம்பீகமா ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அடுத்த நாளே ஊர் சிரிக்கிற மாதிரி வாழ்றதுனால என்னங்க பிரயோஜனம்? அப்ப நம்முடைய எண்ணத்தை சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலானதே, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் வாங்க மாட்டேன். பிரியமானவர்களே, தங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி கடன் வாங்கி ஒரு நல்ல பிள்ளைங்க, நல்ல கல்யாணத்தை சிறப்பாக உலக பிரகாரமாக சிறப்பாக செஞ்சிட்டாங்க, சூட்டு கீட்டு எல்லாம் போட்டு அடுத்த நாளை ரெண்டு பேரும் கண்ணீரோடு வந்து அழுறாங்க, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு அடுத்த நாளை. அப்போ அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, ஓட்டம், எண்ணம் உருவானது, அதை சமாதானம் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஒருவேளை டாம்பீகம், பந்தா, உலகம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிச்சு. டாம் டுமேல் இங்கே கடன் வாங்கி, அங்கே கடன் வாங்கி, இங்கே புரட்டி, அங்கே புரட்டி, இங்கே உருட்டி. பிரியமானவர்கள், அடுத்த நாள் கண்ணீர், அடுத்த நாள் கண்ணீர். இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடினார் ஒருத்தர். பிரியமானவர்களே, பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு எல்லாம் கூட்டி வச்சார், எப்படியாவது மொய் வந்துடும். கடன் வாங்கி நல்ல சாப்பாடு போட்டார், எதிர்பார்த்த மாதிரி மொய் வரல, அதுக்கு பார்த்தெல்லாம் கிளு கிளுப்பு, டொப்பா டப்பா அதான் வந்துச்சு. 3 வருஷம் அவருடைய வருமானத்தில் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தார். பிள்ளை பிறந்த நாள் கொண்டாடின கடனை அடைக்க முடியவில்லை, வாங்கின கடனை விட அதிகமாக வட்டி கட்டியிருந்தார். பின்பு அவருடைய நிலை நான் அறிந்து அந்த கடன்ல இருந்து அவர் மீண்டு வர உதவி செய்து
அவன் நம்முடைய பெர்செப்ஷனை எல்லா புத்திக்கு மேலான அந்த சமாதானம், பீஸ் தட் பாஸத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், மஸ்ட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் அவர் பெர்செப்ஷன். நம்முடைய எண்ணங்களை, சிந்தனை ஓட்டங்களை, எண்ணங்கள் உருவாகி அந்த எண்ணங்களுக்கு நாம் கொடுக்கிற வியாக்கியான விளக்கங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இப்படி இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாவதற்கு நான்கு முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய லேர்னிங், நாம் கற்றுக்கொள்வது, பார்த்து கற்றுக்கொள்வது, கேட்டு கற்றுக்கொள்வது, பங்கு பெற்று கற்றுக்கொள்வது, ருசித்து கற்றுக்கொள்வது, முகர்ந்து கற்றுக்கொள்வது, பல வகையில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சொன்ன அதே கல்யாணத்துக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த கல்யாண கார்டை பார்க்கும்போதே நமக்கு ஒரு எண்ணம் வருது, என்னாருமே அடிச்சிருக்காங்க, என்னாருமே அடிச்சிருக்கிறேன், எவ்வளவே அந்த கல்யாண கார்டை அடிக்கிறதுக்காச்சு 23 கோடி ரூபாய், எப்போ 23 கோடி ரூபாய் குடிச்ச கல்யாண கார்டை அடிச்சிருப்பேன். சரி, அது ஜனார்தன ரெட்டிக்கு முடியும், நம்ம ஆள் எவ்வளோ கல்யாணம் ஆகிற ஒரு கார்டு 45 ரூபாய், ஏ அப்பா கிழிச்சு போட கஷ்டமா இருக்கு, 45 ரூபாய் கார்டு. பிரியமால எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பார்த்தா தலையில் தாளம் போவான், உள்ளே பார்த்தா ஈரும் பேனுமா, 45 ரூபாய் கார்டு திறந்து பார்த்தா இருக்கிற மிஸ்டேக்ஸு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்கு, பேரில் மிஸ்டேக்கு, அந்த மிஸ்டேக்கில் அந்த கார்டு அடிக்கிறதுக்கு 45 ரூபாய், எப்போ பாவிகளா, உள்ளே பார்த்தா ஈரும் பேன், வெளியே பார்த்தா தாளம்பு, அப்படி ஒரு கார்டு அடித்து கொண்டு வருவாங்க. பின்னால் பார்த்தா பரிச்சயில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எழுதின பேர் இருக்கு, ஊரில் உள்ளவங்க எல்லா பேரும் அடிச்சிருப்பாங்க, அதில் என் பேர் வரலன்னு சண்டை, அந்த பேரை என்ன மாதிரி ஆள்லாம் வாசிக்கணும்னா லென்ஸ் வச்சு தான் வாசிக்க வேண்டியது, அதில் வாசிட்டு கல்யாண காட்டில் பொண்ணு பேர் மாப்பிள்ளை பேர் வாசிக்கிறதுக்குள்ளே அந்த மாமா திருப்பி பின்னால் பார்க்க அவன் பேர் இருக்கான், பொண்ணு பேரை பார்க்கல மாப்பிள்ளை பேரை பார்க்கல, பின்னால் திருப்பி பார்க்க அவன் பேர் இருக்கான், எங்கே இருக்கான் பாருங்க மனுஷன். நமக்கு ஒரு பெர்செப்ஷன், வி லேர்ன் த்ரூ அதர்ஸ். கல்யாணம் அப்படி தான் பாஸ் செய்யணும், மாப்பிள்ளைனா கண்டிப்பாக சூட்டு போடணும், ஏன் போடணும்னு யாருக்கும் தெரியாது, பாஸ்டே டெய்லி சூட்டு போடுறாரு, என்ன மாப்பிள்ளனா கண்டிப்பாக சூட்டு போட்டுருக்கணும், எந்த டிக்ஷனரியில் பார்த்தாங்க, எந்த பைபிளில் பார்த்தாங்க, எந்த ஸ்கிரிப்சரில் பார்த்தாங்கன்னு தெரியும். பெரிய மகளில் ஒரு அம்மா ஒரு பையனை அவங்க பிள்ளைய கூட்டிட்டு ஒரு துக்க வீட்டுக்கு போனாங்களாம், அவங்களுடைய வழக்கம் துக்க வீட்டுக்கு போகும்போது கருப்பு ட்ரெஸ் போடணும், அந்த அம்மா கருப்பு கவனை போட்டு அவனுக்கு கருப்பு ஷர்ட் போட்டாங்க, ஏம்மா கருப்பு ஷர்ட் போடுறேன்னாங்க, துக்க வீட்டுக்கு போகும்போது கருப்பு ட்ரெஸ் தாண்டா போடணும் அப்படின்னாங்க, அந்த பிள்ளை பார்த்துக்குது, பெர்செப்ஷன் ஒரு கான்செப்ட். பிரியமான துக்க வீட்டுக்கு போனால் எல்லாம் கருப்பில் வந்திருக்கேன், எல்லாம் கருப்புலையே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அந்த பிரேத பெட்டி கூட கருப்பில் இருக்கு, அந்த பிரேத பெட்டி கூட கருப்பில் இருக்கு, ஓ அப்போ துக்க வேணுன்னா கருப்பு தான் போடணும் போல், அந்த ஐயர்வால் கழுத்தில் ஒரு கயிறு போய் ஒரு துணி போட வரும் அதுவும் கருப்பில் போட்டு வந்திருப்பேன், இந்த பிள்ளைக்கு ஒரு கான்செப்ட் உண்டு, அவங்க துக்க வேணுன்னா கருப்பில் தான் போடணும் போல. அப்புறம் இன்னொரு நாள் அந்த அம்மா கல்யாணம் வெட்டி கூப்பிட்டு போனாங்க, அந்த அம்மா ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வந்தாங்க, கல்யாணத்தில் போய் பார்த்தா அந்த பிள்ளைக்கு ஒரே ஆச்சரியம், தலை சுற்று பார்க்குது, அந்த பொண்ணு வெள்ளை அப்படியே நல்ல வெள்ளையில் கவுன் போட்டு அப்படியே வெயிலெல்லாம் தொங்குது, எல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க, இந்த மாப்பிள்ளை மாத்திரம் பரிதாபமாக கருப்புக்கு சுட்டு போட்டுட்டு நிற்கான். அம்மாவை பார்த்து கேட்டுச்சு, ஏம்மா எல்லாரும் இப்படி வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மாத்திரம் ஏம்மா கருப்பு போட்டிருக்கான், இன்றைக்கி தான் அவனுடைய துக்க வாழ்க்கை ஆரம்பிக்குதம்மா, இன்றைக்கி தான் அவன் துக்க வாழ்க்கை ஆரம்பிக்குதம்மான்னு கேட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு, கேளுங்க ஏங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை மாத்திரம் கருப்பு போடணும், ஆ கருப்பு தான் போடணும், ஏன் போடணும், ஆ கருப்பு தான் போடணும், ஒரு கான்செப்ட் ஃபார்ம் ஆகுது, நம்ம ஆள் கருப்பு போடக்கூடாது, வெள்ளை போட வெள்ளையும் போடக்கூடாது, டார்க் கலரில் போடணும், இது ஒரு கான்செப்ட், கருப்பும் போடக்கூடாதான் பிசாசு பேய் வந்துருமா, வெள்ளை போடக்கூடாதான் டார்க் கலரில் போடணும், பாருங்களேன் கான்செப்ட் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும். பிரியமானவர்களே, த்ரூ லேர்னிங், ரெண்டாவது நம்முடைய ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூட் என்று சொல்வதற்கு தமிழில் நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய விருப்பு வெறுப்பு, நமக்கு அதை பற்றி உள்ள ஆட்டிடியூட் என்ன, கல்யாணம் அப்படியே இருக்கணும், வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்,
யார்ட்டையும் கை கட்டி நிற்கப்படாது. நம்ம பிள்ளை போ சந்தோஷமாக இருக்கும். ஒரு அணுகுமுறை இருக்கு. ஒருத்தர் இல்லை அது டாம்பிகமாக இருக்கு, இவ்வளோ லைட்டு போடணும், அப்படியே சீரியும் தெரியாத மாதிரி மல்லிகைப்பூ போடணும், ஒரு அணுகுமுறை. அப்போ நம்முடைய பெர்செப்ஷன், நம்முடைய எண்ணங்கள் உருவாவதற்கு காரணம் நம்முடைய அணுகுமுறை. மூன்றாவது மோட்டிவ்ஸ், நம்முடைய நோக்கம். நம்ம வாழ்றதே மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டோம், நமக்காக வாழ மாட்டோம். ரொம்ப தியாகம் உள்ளவங்க. ஊரார் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாருக்கும் நிறையா பிரியாணி போடணும், எல்லோரும் வாய் மட்டும் தின்னுட்டு திட்டிட்டு போகணும், நம்ம நாளைக்கு திருவோடு ஏந்திட்டு நிற்கணும். எவ்வளோ தியாக சிந்தை பார்த்தீங்களா நம்ம ஆட்களுக்கு. பிரியமானவர்களை, நம்முடைய மோட்டிவ், இந்த மோட்டிவ்ஸை சார்ந்து, நோக்கத்தை சார்ந்து நம்முடைய நீட்ஸ், தேவைகள், தேவைகளை உருவாக்குகிறோம். அந்த ஃப்ரிட்ஜு தேவையா தேவையில்லையான்னு தெரியாது. கண்டிப்பாக நான் கல்யாணம் கட்டி போகும்போது எனக்கு நீங்கள் பெரிய ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுக்கணும். பெரிய ஃப்ரிட்ஜுன்னு அப்படின்னா புருஷன் அடிக்க வந்தால் உள்ளே ஒளிஞ்சிக்கிற மாதிரி, ஒரு ஆள் ஒளிஞ்சிக்கிற மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜாக வேணும். அந்த ஃப்ரிட்ஜை வைக்க அந்த வீட்டில் இடம் இருக்கா இல்லையா அதெல்லாம் அப்புறம். அந்த ஃப்ரிட்ஜை வெளியே வச்சாலும் சரி பரவாயில்ல, ஆனால் ஃப்ரிட்ஜு வேணும். பைக்கோட இடம் இருக்கோ இல்லையோ, அவனுக்கு பைக் ஓட்ட தெரியுமோ தெரியாத பைக் வேணும். அது அவளே வேணாலும் அவனை வச்சு பின்னால் வச்சு ஓட்டு போகலாம், ஆனால் பைக் வாங்கி கொடுத்துரும். நமக்கு என்று சொல்லி சில நீட்ஸ் இருக்கு. அந்த நீட்ஸ் தேவையா தேவை இல்லையா என்பதை காட்டிலும் நம்முடைய எண்ணங்கள் அவைகளை உருவாக்கி இருக்கின்றன. பிரியமானவர்கள், இதில் சில தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கு, தவறான சில அபிப்பிராயங்கள் வந்தது. அதை போன முறை நான் சொன்னேன் உங்களுக்கு, இல்யூஷன், டெலியூஷன், ஹாலுசினேஷன், இப்படி சில தவறான அபிப்பிராயங்கள் நமக்கு வந்துடுது அப்படிங்கிறத போன முறை படிச்சோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு வர ராங் பெர்செப்ஷன்ஸுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு, குறிச்சிக்கோ. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ராங் பெர்செப்ஷன்ஸ் வருது? ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமையான எல்லா காரியம். நான் கமாலியல் பாதத்தில் படித்தேன், நான் யார் தெரியுமா, நான் எபிரேயன், என் கோத்திரம் என்ன தெரியுமா, பென்யமின் கோத்திரம். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கு. குப்பை, வேஸ்ட், கழிவு. பவுல் சொன்ன சொல் கழிவு, வேஸ்ட், ரெஃப்யூஸ் அப்படின்னு விட்டுறாரு. அப்போ நமக்கு வர ராங் பெர்செப்ஷன், தவறான எண்ணங்கள் உருவாவதற்கு காரணம் தேவனை அறிகிற அறிவு. எது ஆண்டவர் விரும்புகிறார், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, எது தேவனுக்கு பிரியம், எது செஞ்சால் தேவன் சந்தோஷப்படுவார், இதற்கு விரோதமாய் நமக்கு இருக்கிற பார்வை என்ன உருவாவது, உருவாகி உருபெறுவது, அது ராங் பெர்செப்ஷன், ஆவிக்குரிய பிரகாரமாக. ரெண்டாவது ராங் பெர்செப்ஷன் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே வராத பெர்செப்ஷன்ஸ். கிறிஸ்து, கிறிஸ்து என்று சொன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, சத்தியம், யதார்த்தம். இந்த யதார்த்தத்துக்குள்ளாக வராத ராங் பெர்செப்ஷன்ஸ் எந்த கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். நிறைய எண்ணங்கள் சிறகடித்து பறக்கும். இந்த எண்ணங்கள் உருவாவதற்கு நான் சொன்னது போல பல காரணங்கள் இருக்கு, பல ஸ்டிமுலஸ், பல தூண்டுதல்கள். பார்க்குறோம், கேட்குறோம், ருசிக்கிறோம், முகர்றோம், நாம் பங்கு பெறுறோம், நமக்கு எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் வருது. அவர் 17 கோடி ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காரு. 17 கோடி ரூபா புடவை எப்படி இருக்கும்னு தெரியலை. இப்போ அது நம்மால முடியாது. அவங்க எவ்வளோ, 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாங்க. சரி, நம்ம ஒரு 20,000 ரூபாய்க்கு அதை எடுக்கணும். 25,000 ரூபா புடவை எடுத்தவனுக்கு மாத வருமானம் 75,000 ரூபா. மாத வருமானம் 75,000 ரூபா. மாத வருமானம் 75,000 ரூபா அப்படின்னா பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் 2,500 ரூபா. 2,500 ரூபா அவனுக்கு ஒரு நாளைக்கு வருமானம். அவன் 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு 10 நாள் சம்பளம்.
அவனை பார்த்துட்டு ஒரு பெர்செப்ஷன் வந்துட்டு, 5000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவன் 20,000 அது அவரே அவளை படம் எடுத்தாரு, அவன் என் கசின் இல்லை அந்த பையன், அவன் 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா, அவன் 20,000 ரூபா புடவை கட்டு வந்தா, என் பொண்ணுக்கும் அப்படி கட்டணும், இவன் சம்பளம் 5000 ரூபா, இவன் 25,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தான்னா 5 மாசம் சம்பளம் போச்சு, அவன் 5 மாசம் கஞ்சி குடிக்க முடியாது, 5 மாசம் கஞ்சி குடிக்க முடியாது. நம்முடைய ராங் பெர்செப்ஷன், அவனுக்கு 10 நாள் சம்பளம், அது 10 நாள் சம்பளம், இவனுக்கு 5 மாசம் சம்பளம், 150 நாள் சம்பளம், அது 150 நாள் அவன் கஞ்சி குடிக்க முடியல, 150 நாள் அவன் மனைவிக்கு கஞ்சி ஊத்த முடியல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறோம்? உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. கிறிஸ்தவத்தில் உள்ள ராங் பெர்செப்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்து சத்தியம் என்னன்னு நம்ம பார்க்காம போடுறோம், வேத வசனம் என்னன்னு பார்க்காம போடுறோம், நம்முடைய உள்ளத்தில் வர எந்த எண்ணத்தையும், வெறும் திருமணம் என்றல்ல, எதுவாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிரசங்கியார் சொன்னார், நம்ம கழுத்தில் ஒரு செயின், ஒரு பிரேஸ்லெட்டு, ஒரு மோதிரம்லாம் அதெல்லாம் போட்டிருந்தா தான் நம்மளை விசுவாசிங்க பிச்சைக்காரன்னு நினைக்க மாட்டாங்க. அது அவருடைய பெர்செப்ஷன். நான் செயின் போடலை, பிரேஸ்லெட் போடலை, நான் மோதிரம் போடலை, நான் 4 மலை வேஷ்டி அரைக்கை ஜிப்பா போடுறேன், என்ன யாரும் பிச்சைக்காரன்னு சொல்லலையே, அந்த 4 மலை வேஷ்டி அரைக்கை ஜிப்பா போட்டு நிற்கிறேன், எப்படி வரவே இருக்கிறாங்க? இந்த சூட்டு கூட இல்லாத மதிப்பு 4 மலை வேஷ்டியில் இருக்குங்க. எண்ணங்கள், அந்த ஊழியக்காரோட என்ன என்ன, கையில் நாய் சங்கிலி மாதிரி ஒரு சங்கிலி கழுத்தில் போட்டு, இந்த விலங்கு போடுற மாதிரி கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டு, மோதிரமெல்லாம் போட்டால் தான் நம்மளை விசுவாசிகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்று நினைப்பார்கள். அது அவருடைய பெர்செப்ஷன். அது இல்லாமலே நீங்கள் என்ன தேவ மனுஷன் நினைக்கிறீங்க, நினைப்பாங்கிறது எனக்கு தெரியும், அது ஏன் பெர்செப்ஷன். அப்போ நம்முடைய பெர்செப்ஷனை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிறைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த பார்வை எப்படி வருது, இந்த பெர்செப்ஷன் எப்படி வருது? பிரியமணி எப்போது ஒரு பேக்ரவுண்டை வச்சு வருது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா நீங்கள் என்னை பார்க்க முடியாது, இந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா நீங்கள் என்னை பார்க்க முடியாது. இந்த பேக்ரவுண்டை உடச்சிட்டோம், மண் சுவராது இருக்கணும், இந்த மண் சுவரையும் உடச்சிட்டோம், பின்னால் உள்ள சுவராது இருக்கணும், இல்லை பின்னால் உள்ள வீட்டு சுவராது இருக்கணும், பின்னால் எனக்கு பின்னால் வெறும் வெற்றிடம் இருக்குமே ஆனால், கண்ணு கட்டின தூரம் மட்டும் வெற்றிடம் இருக்குமே ஆனால் நீங்கள் என்னை பார்க்க முடியாது. இது ஒரு அறிவியல் உண்மை. ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அதே போல் நமக்கு எந்த பெர்செப்ஷன்ஸ் உருவாக வேண்டும் என்றாலும் ஏதோ ஒன்றை நாம் பின்னணியாக வைத்து பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்காக, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக தான் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். இதை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவரே இது ரொம்ப கடினமாக இருக்குமே என்றெல்லாம் நான் யோசித்தேன். ஆங்கில ஆராதனை முடிந்தவுடனே அருமையான ஒரு சகோதரரை கூப்பிட்டு கேட்டு இது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்ததா என்று கேட்டேன். நல்லா விளங்கிக்க முடியதா இருந்ததுன்னு சொன்னார். உண்மையை சொன்னாரோ எனக்காக சொன்னாரோ தெரியல. உங்களுக்கு புரியும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். ஒரு பேக்ரவுண்ட் வேணும். பிரியம் அல்லது எப்படியாவது விளக்க வேண்டுமே என்று சொல்லி சில படங்களை ஆயத்தப்படுத்தினோம். தம்பி எப்தாவை அதை இப்போ நான் போட சொல்கிறேன். இந்த பவர் பாயிண்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். முதலாவது ஒரு ஸ்லைடு காட்டுவேன். காட்டினோன்னா 5 செகண்ட் கொடுப்பேன். அந்த 5 செகண்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் நோட் பேடில் நீங்கள் எழுதிக்கணும். பிரியம் அல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். எல்லாம் ஆயத்தமாக இருங்க, நோட்புக் எடுத்துக்கோங்க, பேனை எடுத்துக்கோங்க. ஆங்கில ஆராதனையில் வந்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. பிரியமானவர்களே எல்லாம் ரெடியாக இருங்க. ஸ்லைடு 1, 2, 3, 4, 5 போதும். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. சரி, ஸ்லைடு 2 இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி 1, 2, 3, 4, 5 சரி. இப்போ ஸ்லைடு 3 இப்போ ஸ்லைடு 3 நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. 3, 4, 5 சரி. 3 ஸ்லைடு பார்த்தோம். முதல் ஸ்லைடு பார்ப்போம்.
முதல் ஸ்லைட்ல ஒரு பெரிய வெசல் பார்க்குறோம். எத்தனை பேரால் அந்த வெசல் பார்க்க முடியுது? ஒரு பாத்திரம், ஒரு வாஷ் மாதிரி நல்ல பெரிய பாத்திரம் பார்க்க முடிஞ்ச கை வைத்தி மற்றவங்களாம் பார்க்க முடியலையா? சரி, எல்லாரும் பார்க்க முடியுது, நல்ல ஒரு பாத்திரத்தை பார்க்குறோம். ரெண்டாவது படத்தில் ரெண்டு பேர் ரொம்ப அன்பாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கும், ரெண்டு பேருடைய முகம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கும். மூன்றாவது படத்தில் அதே தான் பார்க்குறோம். இப்போ வெசலில் பார்க்குறோமா இல்லை ரெண்டு பேர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்க்குறோமா? ஆனால் முதல்ல படத்தில் பார்த்தா ஒரு பெரிய வெசல் மாதிரி தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது மூணாவது படத்தில் அந்த வெசல் சிறுசாக தெரியுது, ஆனால் அந்த மனுஷரும் தெரியுது, வெசலும் தெரியுது, மனுஷர் வெசல் மனுஷர் வெசல் மாறி மாறி தெரியுதுங்க. அப்படிங்க மூணு படமும் ஒன்று தாங்க, மூணு படமும் ஒன்று தான். மூன்று படத்துக்கு இருந்த பின்னணி வேறு. முதல் படத்தை பார்க்குறோம், வெசல் பெருசாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் இருக்குது. வெசல்னு பார்க்குறவங்களுக்கு வெசல் இதில் கூட இப்போ யோசித்து பார்த்தா அதே ரெண்டு முகம் தெரியும், ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ரெண்டாவது படத்தில் அந்த வெசல் சிறுசாக தெரிஞ்சு அதே சைஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கருப்பு கட்டம் மாதிரி இருக்கிறனால அந்த வெசல் கொஞ்சம் சிறுசாக தெரியுது. நம்ம வெசலை ரொம்ப பார்க்கலை, அங்கே ரெண்டு மனிதருடைய முகத்தை பார்க்கணும், அந்த மனிதருடைய முகத்தை பார்க்கணும். மூன்றாவதுல அது வெள்ளை பின்னணியும் அல்ல, கருப்பு பின்னணியும் அல்ல, ஒரு கிரே கலர் பின்னணியில் இருக்குது. அதனால் இந்த ஒரு இமேஜ் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுது, இது கருப்பாக இது முகமாக பாத்திரமாலாம் இல்லைங்க. நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்களோ அதாங்க, நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களோ அதாங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம சில காரியங்களை எந்த பின்னணியை வைத்து பார்க்குறோமோ அதாங்க நம்ம வாழ்க்கை, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைய போகுது. இன்னொன்று நமக்குள்ளாக வருகிற கான்செப்ட்ஸ் என்று சொன்னேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய மனதிலேயே உருவாகிற சில கான்செப்ட்ஸ், கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த கான்செப்ட்ஸ் வச்சு தான் பிரியமானவருடைய இது என்ன என்று நம்ம புரியிறோம். இப்போ ஒரு பிள்ளை வாழ்க்கையில் யானையை பார்த்ததே கிடையாது, படத்துலையும் பார்த்ததில்லை, ஜூலையும் பார்த்ததில்லை, அது காட்டிலையும் பார்த்ததில்லை, சினிமாவிலையும் பார்த்ததில்லை, படத்தை அந்த பிள்ளை யானையே பார்த்ததில்லை. திடீர்னு ஒரு யானை தெருவில் நிற்கி அதுக்கு என்னன்னே அது புரியாது, என்னென்னு அது சொல்லும், ஏன்னா அது யானைன்னு அதுக்கு தெரியாது, ஏன்னா அது அதை பார்த்ததே இல்லை. இன்னொரு பிள்ளை இருக்கு, சின்ன வயசுலேயே இ ஃபார் எலிஃபன்ட் இ ஃபார் எலிஃபன்ட் அப்படின்னு ஒரு படம் காட்டியிருக்கேன் ஸ்கூலில், அந்த பிள்ளை யானை படம் வரைஞ்சிருக்கு. அந்த அம்மா ஜூவில் கூப்பிட்டு போய் யானையை காட்டியிருக்கேன், அந்த பிள்ளை டிவியில் யானையை பார்த்துருக்கு, தெருவில் இப்போ ஒரு யானையை பார்க்குற என்ன யானை யானை, அதுக்கு ஒரு கான்செப்ட் உருவாயிடுச்சு, ஒரு கான்செப்ட் உருவாயிடுச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், வெறும் திருமணத்தை நான் சொல்வது ஒரு உதாரணத்துக்கு, எளிதாக புரிந்து கொள்வதற்காக திருமணங்களுக்கு போகிறோம், அங்கே ஒரு வரவேற்புன்னு இருக்கு, ஏன் வரவேற்புனே நமக்கு தெரியாது, திருமணத்தில் ஏன் இந்த வரவேற்பு வந்ததுன்னு தெரியாது, திருமண வரவேற்பில் கண்டிப்பாக கேக் வெட்டுறோம், ஏன் வெட்டுறோம்னு நமக்கு தெரியாது, அந்த கேக்கில் ஏன் டம்மி இருக்குன்னு தெரியாது, சில வாழ்க்கையில் வெட்டும் போதே தெரியாமல் டம்மியை வெட்டிடுவோம், அங்கே டம்மி வச்சுருக்குன்னு அவனுக்கு தெரியாது, ஏன் கே அது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா கல்யாணத்துலேயும் அது இருக்காதனால நம்ம கல்யாணத்தில் இருக்கணும், எல்லா கல்யாணத்துலையும் இருக்காதனால நம்ம கல்யாணத்தில் இருக்கணும். பிரியமான இது மேற்கத்திய முறையிலேருந்து இங்கே வந்து அந்த நாட்களில் அந்த பையன் பெண் வீட்டில் போய் திருமணம் செய்வான், ஆண் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாலு பேர் அஞ்சு பேர் போயிருப்பாங்க, இப்படி கும்பலாக போக மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாலு பேர் அஞ்சு பேர் போயிருப்பாங்க, பெண் வீட்டிலேருந்து திருமணம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை இப்போ அவன் கூப்பிட்டு வரணா, அந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் வரவேற்பதற்கு பேர் தான் ரிசப்ஷன், பெண்ணையும் மாப்பிளையும் வரவேற்பதற்கு பேர் தான் ரிசப்ஷன். இன்னைக்கு ரிசப்ஷன்னா ஊர்ல உள்ளவங்கெல்லாம் வரவேற்கிறதா ரிசப்ஷனா இருக்கு, யார வரவேற்க அவன் பொண்ணு மாப்பிள்ளாங்க நிற்கான், யார வரவேற்க வாங்க 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 யார வரவேற்க, ஊரெல்லாம் வரவேற்கிறோம். வரவேற்புங்கிறது இந்த பொண்ணையும் மாப்பிளையும் வரவேற்கிறது தான் வரவேற்பு, சரியாவது அப்ப அதுக்கெல்லாம்
ஒரு 100 பேர் 200 பேர் கூடி வந்திருப்பாங்க. இப்போ அந்த பெண்ணுக்காக ஒரு பெரிய கேக் மாப்பிள்ளை வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா கேக் வாங்குற வேலையே பொண்ணு வீட்லேயே ஆகிப்போச்சு. எல்லாம் அவங்க தலையில் அரைச்சிடுறாங்க. சில காரணம் முடியே இல்லாமல் போயிடுச்சு. பெரிய கேக் வாங்கி செய்து வச்சுருப்பாங்க. அது நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி பெரிய எல்லாரும் சாப்பிடணும் அந்த கேக். பிரியமானவர்களே, பொண்ணு வீட்டில் வந்திருக்கவங்களுக்கு உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா கவனிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுப்பதற்காக இந்த கேக் வச்சுருக்கோம். அப்போ மாப்பிள்ளையுடைய அக்கா அதை மூடி வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளையுடைய அக்கா கூப்பிட்டு போய் பொண்ணுக்கு அந்த கேக்கை காட்டணும். அதான் இன்றைக்கி யாராவது அதை அசிஸ்ட் பண்ணுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கேக் வெட்ட அசிஸ்ட் பண்ணுவாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க படித்தவங்க பணக்காரங்க பெரியவங்க கொஞ்சம் பந்தாவாக இருக்கவங்க யாரையாவது கூப்பிட்டுருது. இப்போ கூப்பிட்டா பொண்ணோட அந்த அம்மாவோட மாப்பிள்ளையும் சேர்ந்து போயிடுறாரு ஸ்டேஜ். ஏன்னா அவரை விட்டுறப்படாது. அன்னைக்கு அப்படி இல்லை, அந்த மாப்பிள்ளையுடைய அக்கா பொண்ணை கூட்டு காட்டுவாங்க. அவங்க எவ்வளோ அழகாக செஞ்சோன்னு நம்ம ஊரில் கோலம் போட்டால் காட்ட மாட்டோம். என் வீட்டில் கோலம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கோம். அது மாதிரி பொண்ணை வரவேற்பதற்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த கேக்கை செய்து வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த அக்கா காட்டுவாங்க. காட்டின பிறகு எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக சத்தியம் பண்ணுற மாதிரி உங்கள் பொண்ணை கண்கலங்காமல் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவன் ஒரு துண்டு வெட்டி எல்லாரும் பார்க்க அவளுக்கு ஊட்டணும். இன்றைக்கி பெரிய கேக் செய்ய முடியல, அதனால் ஒரு 1/2 கிலோவில் ஒரு சின்ன கேக் செஞ்சு மேலே வச்சுட்டு மீதி எல்லாம் டம்மியை வச்சுட்டாங்க. என்ன பாவம், வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே மாயையில் ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போதே டம்மி கேக்கில் ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த டம்மி கேக் வைக்கணும்னு தெரியல. ஒரு பந்தா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அங்கே அஷர் பண்ண கூட்டினவங்க அந்த பேப்பரை வெட்டுறாங்க. தெரியாமல் வெட்டிட்டீங்கன்னா கடைக்காரருக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு வேறு. டம்மியை வெட்டிட்டீங்கன்னா காசு கொடுக்கணும். ஏன் இந்த மாயை எல்லாரும் செய்கிறாங்க? நம்ம ஒரு பேக்ரவுண்ட் பார்க்குறோம். எல்லா கல்யாணத்துலையும் அது இருக்கு. ஏன்ட்டு ஒரு தம்பி வந்து கேட்டேன், ஃபஸ்ட்டு கேக் வெட்டலாமான்னு. தாராளமாக வெட்டலாம், ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்னு. இதெல்லாம் கணவன் மனைவி ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமான காரியம். ஊரறிய உலகறிய டிவிக்கு முன்னால் நீ அவளுக்கு ஊட்ட, அவள் உனக்கு ஊட்ட இந்த வேஷமெல்லாம் வேண்டாம்ப்பா. ஒரு ப்ராமிஸ் பண்ணு, டெய்லி ஒரு மீலாவது உன் மனைவிக்கு நீ ஊட்டுவ, உன் மனைவி உனக்கு ஊட்டணும். நீ ப்ராமிஸ் பண்ணு, கேக் வெட்டுப்பா நான் வாரேன் அப்படின்னு. சார் இந்த விளையாட்டே வேணாம் பாஸ்டர், கேக்கு வேணாம், ஒன்றும் வேணான்ட்டா. என்ன, கேமராக்கு முன்னால் கேக் வெட்ட முடியும்? ஊர் அறிய கங்கராச்சுலேஷன்ஸ் பாட கேக் வெட்டி ஊட்ட முடியும்? வீட்டில் ஓட்டுறியா? உன் வீட்டில் அந்த இன்பம் இருக்கா? நீங்கள் தனித்து இருக்கும்போது அந்த இன்பம் இருக்கா? கணவன் மனைவிக்கு ஊட்டுறது, மனைவி கணவனுக்கு ஊட்டுறதுக்கு இருக்கா? மாயை, வேஷம், நம்முடைய பெர்செப்ஷன் மழுங்கிட்டு. எப்படி ஏன் முக்காடு போடணும்னு தெரியலையோ, ஏன் அந்த மேக்சிமம் மினிமம் டெம்பரேச்சர் எழுதணும்னு தெரியலையோ, ஏன் கேக் வெட்டணும்னு தெரியல, ஏன் அப்படி ஷோக்கு ஊட்டணும்னு தெரியல. கணவன் மனைவி ரகசியமாக அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை ஸ்டேஜில் லைட் போட்டு டிவிக்கு முன்னால் ஏன் செய்யணும்னு தெரியல. அந்தோடு அந்த வேஷம் முடிஞ்சு போயிடுச்சு. பெர்செப்ஷன்ஸ், our perceptions are very important to decide our lifestyle. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில கான்செப்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்லைடு உங்களை காட்டுறேன் பாருங்க. அடுத்த ஸ்லைடு காட்டுங்க. என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஏஎம் யாருங்க சொன்னது? ஏன்னு யார் சொன்ன உங்களுக்கு? இது ஏன்னு ஆங்கில ஏபிசிடியே தெரியாதவங்க, அந்த அச்சாரம் என்ன சொல்லுவோம், அரிச்சுவடி, ஆங்கில எழுத்தே தெரியாதவங்க, அந்த பிள்ளைகிட்ட இதை காட்டினா அது எப்படி ஏ சொல்லும், எம் எப்படியா இருக்கும்? திரும்ப காட்டுங்க தம்பி. எம் எப்படியா இருக்கும்? குச்சி குச்சியா இருக்குது. இது எம் இல்லை, ஏதோ கொஞ்சம் குச்சிகளை வச்சிருக்காங்க. நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். இதை பார்த்தோன்னா ஏ தெரியுது, எம் தெரியுது, ரெண்டு இன்ச்சத்து ஆம் தெரியுது, ஏஎம்னு தெரியுது. நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம்.
அடுத்த ஸ்லைட் காட்டுங்க. முதலாவது என்ன பார்க்குறீங்க? வட்டம். வட்டம் இப்படி போட்டீங்கன்னா யாரோ தலையில் குட்டிடுவாங்க. வட்டம் இப்படியா விட்டு விட்டா போடுவீங்க வட்டம். அடுத்தது இப்போ சொல்ல மாட்டீங்களே, தெரியுது வாய் வருது, செவ்வகம் செவ்வகம் இப்படியா இருக்கான்னு திட்டப்பார். சரிங்க விட்டுருங்க. மூணாவது என்னங்க பார்க்குறீங்க? ஆ வாத்தா. மூணாவது என்ன பார்க்குறீங்க? இப்போ நான் இப்படி இப்படியா ஒருத்தர் சொல்கிறேன். மூணாவது என்ன பார்க்குறீங்க சொல்லுங்களேன். தெரியலையோ, நேற்று ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், என்னப்பா பார்க்குறேன்னு. ரெண்டு வீல் வச்சுருக்கான், மேலே ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு போகிறான், பைக் அது. அவர் பெர்செப்ஷனை பாருங்களேன், பைக் மாதிரி இருக்கான். ஒருத்தர் ஒரு கர்வு, ஒரு சும்மா ஒரு கர்வு போட்டிருக்கு. இன்னைக்கு காலில் கேட்டேன், நம்ம சிஏ சொன்னார், நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மூணு செமிசர்க்கிள். எனக்கும் அப்படி தாங்க தெரிஞ்சிச்சு, மூணு அரை வட்டம். மூணு அரை வட்டத்தை பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்க, அவ்வளோதான். நீங்கள் மேலே உள்ளதை வட்டம்ட்டீங்க, அது வட்டமே இல்லை. கீழே உள்ளது வட்டம், அரை வட்டம், அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்கள் பார்வை, உங்கள் பார்வை பாருங்க. மூணு அரை வட்டம் இருக்கு, அவ்வளோதான். ஒரு அரை வட்டம், ரெண்டாவது அரை வட்டம், மூணாவது அரை வட்டம் சேர்த்து வச்சிருக்க, அவ்வளோதான். நம்முடைய பார்வை பிரியமானவர்கள், நம்ம எப்படி ஒரு காரியத்தை வியூ பண்ணுறோம், நம்ம எப்படி ஒரு காரியத்தை வியாக்கியானம் பண்ணுறோம் பிரியமான. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பிழைவிடுவதற்கு நம்ம வைக்கிற சரியான தவறான பேக்ரவுண்ட், நம்ம கருப்பு பேக்ரவுண்ட் வைக்கிறோமா, வெள்ளை பேக்ரவுண்ட் வைக்கிறோமா, நம்ம கிரே கலரில் பேக்ரவுண்ட் வைக்கிறோமா, நம்ம என்ன பேக்ரவுண்ட் வைக்கிறோம், அதான் நம்முடைய வாழ்க்கையில் நம் சரியான பெர்செப்ஷன் தவறான பெர்செப்ஷன் என்பதற்கு காரணமாக இருக்கு. முதலாவது சுருக்கமாக குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். இவ தான் குறிப்புக்குள்ளேயே வாரேன், இதை விளங்கி கொள்றதுக்கு இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கு. ஐந்து குறிப்பு சொல்ல போகிறேன், ஒரு மணி நேரம் ஜாக்கிரதையாக இருக்கும். பிரியமானவர்களே, முதலாவது ரியல் வர்சஸ் அன்ரியல், யதார்த்தம் மாயை. யதார்த்தமானது மாயையானது. நம்முடைய பின்னணி வாழ்க்கையில் நம்ம வச்சிருக்கிறது யதார்த்தத்தை வச்சிருக்கோமா, மாயையை வச்சிருக்கிறோமா? இப்போ இந்த திருமணம் என்பதையே எடுத்துக்கொள்ளும், திரும்ப அதுக்கே வர ஒரே உதாரணத்தில் டெவலப் பண்ணுறேன். கடந்த வாரம் ஒரு ஃப்ரெண்டோட பேசி, ஒரு நம்ம சபையில் உள்ள ஒரு தம்பியோட பேசிக்கிட்டு திருமண வாழ்க்கையை பற்றி. இதுக்கு அநேக பெற்றோருடைய எண்ணம் என்ன, என் மகளுக்கு திருமணமே ஆக மாட்டேங்கு, திருமணமே ஆகலை, அங்கே லாய்க்கிறாங்க, இங்கே பேர் எழுதுவோமா, அங்கே பேர் எழுதுவோமா, அங்கே போய் பார்ப்போமா, அங்கே போய் பார்ப்போமா, அலையோ அலைன்னு அலையிறாங்க, வேதனைப்படுறாங்க. அந்த தாய்க்கு வயசாயிருக்கு, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவளுக்கு ஒரு திருமணம் பண்ணிடணும். திருமணம் பண்ணலைன்னா அவள் என்ன பண்ணுவா, நான் செத்த பிறகு யார் பாப்பா, போட்டு அவ்வளவு பாடுபடுறாங்க. திருமணம் ஆயிடுச்சுங்க, ஏதோ ஒரு கெட்ட காலம்னு வச்சுக்கோ, அடுத்த வாரமோ ஒரு மாதத்துலேயே புருஷன் இறந்து போனான். சரி, அடுத்த அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள அடுத்த திருமணம் வைப்பீங்களா? ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணுவா, நான் செத்து போயிட்டு கண்ணை முன்னா யார் பாப்பா, எப்படியாவது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள அவளுக்கு திருமணம் வச்சிடணும் அப்படின்னு புருஷன் செத்த உடனே அடுத்த புருஷனே தேடுறாங்க. ஏதோ ஒரு ஆடுற வரைக்கும் ஆடி முடிச்சிடணும், திருமணம் திருமணம் திருமணம், ஆளஞ்சு இழஞ்சு எதையோ ஒன்று செய்கிறாங்க. இல்லை புருஷன் சாகலை, டைவர்ஸ் ஆயிடுச்சு, வீட்டில் வந்து இருக்கிறா, என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று அதோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுமா? சரி, திருமணம் ஆயிடுச்சுங்க, எப்படியோ இன்றைக்கி வந்து நெட்டில் பார்க்குறாங்க, அங்கே பதிவு வைக்கிறோம், இங்கே பதிவு வைக்கிறோம், யாரோ ஒருத்தட்ட கேட்குறோம். என்கிட்ட சிலர் வந்து ரெஃபரன்ஸ் கேட்பாங்க, பாஸ்டர் அந்த பையன் எப்படி, அந்த பொண்ணு எப்படின்னு. பிரியமானவர்களே, எல்லார்ட்டையும் சொல்லுங்க, யார்ட்டையும் கேட்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. இதை நெட்டில் பார்க்குற பையன் எப்படி, பொண்ணு எப்படின்னு யாருக்கு தெரியும்? ஆயிரம் பேர் வர்ற சபையில் அந்த பாஸ்டர் போய் கேட்டிங்கன்னா என்ன தெரியும், அவன் பேச்சுலர்னு சொன்னால் பேச்சுலருமா, அவன் மேரீட்னா மேரீடுமா, என்ன தெரியும்? எதையோ ஒன்று கட்டிடுறாங்க. அப்புறம் அவன் குடிகாரன், கோயிலுக்கு போகிறதில்ல, அடிதடி வேலைக்கு போகிறதில்ல, ராங் பெர்செப்ஷன்ஸ். அந்த பிள்ளை திருமணம் ஆகாமல் இருந்தால் நல்லா இருந்துருமே, என் பிள்ளைய கிளி போல வளர்த்து குரங்கையில் கொடுத்துட்டேன்னு அப்புறம் போய் அழுவாங்க. இப்போ திருமணம் நான் தவறு என்று சொல்லலை, ஆனால் திருமணம் தான் வாழ்க்கை. திருமணம் ஆச்சா நல்லது, ஆகலையா நல்லது. திருமணம் ஆகிறனாலையும் தப்பு இல்லை, திருமணம் ஆகாததுனாலையும் தப்பு இல்லை.
திருமணம் ஆன வாழ்க்கையே நல்லா இருக்கும்ல, யாரும் ஆர்வலாம் சொல்ல முடியாது, ஜோசியமும் சொல்ல முடியாது, ஆசியமும் சொல்ல முடியாது. திருமணம் ஆகி கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேர், நல்ல அந்த பையன் பிலிவர், அந்த பொண்ணு பிலிவர் அப்படின்னு நம்பி கட்டிட்டு, அந்த வெள்ளியும் சொல்லியும் பார்த்து கட்டிட்டு கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேர். ஒரு ராங் பெர்செப்ஷன் கேட்டால் சொல்லுவாங்க, ஏன்டா பையன் இவ்வளோ மோசமாக இருக்கு, ஏன்டா கட்டி கொடுத்த அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு கல்யாணம் கட்டின பிறகாவது அவன் சரியாயிருவான்னு நினச்சேன், அது வரைக்கும் இவன் தான் கட்டான், இப்போ இன்னொரு பொண்ணை கட்டி வச்சு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்தாச்சு. என்ன பெர்செப்ஷன், கல்யாணம் கட்டினா எவங்க கல்யாணம் கட்டி சரியானா, அவன் தான் ஒரு பெரிய கோட்டைக்குள்ளே இருக்கானே. பிரியமானவர்களே, எவ்வளவு அவருடைய வாழ்க்கை சீரழிது, திருமணம் ஆகுதா நல்லது, திருமணம் ஆகலையா நல்ல, இன்னைக்கு தனித்து இருக்கிறவங்க இல்லையா, ஒரு துணை இல்லாமல் நம்ம பாரத பிரதம மந்திரியே இருக்க. அவர் தான் முன்மாதிரி, நான் சொல்லல, வாழ்க்கையில் நமக்கு தெரியணும். இதான் பேக்ரவுண்ட், நம்ம சார் எவ்வளோ பேர் நல்லா இருக்கிற, நல்ல ஊழியங்கள் செய்கிறாங்க, திருமணம் வேண்டாங்கிறனா இல்லை, திருமணம் வேணும், கண்டிப்பாக திருமணம் வேணுமா, திருமணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லணும், டேய் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்களா சந்தோஷம், நம்மளையும் மதித்து கூப்பிடுறாங்களே, கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம்டா, கூப்பிடலையா இன்னும் சந்தோஷம், 1000 ரூபா மிச்சம், கூப்பிட்டா சந்தோஷம். ஏன் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னை சொல்லவே இல்லையே, ஏன் என்னை கூப்பிடவே இல்லையே, ஏன் இந்த சண்டை, மறந்துட்டாங்களா சரி பரவாயில்ல, இல்லை நீ வர வேண்டாம்னு நினச்சாங்களா பரவாயில்ல, ஏன் நீங்கள் போகணும் போகணும்னு துடிக்கணும். நம்முடைய பெர்செப்ஷன், we see certain things unreal, it's unreal, மாயை மாயை. வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு நாள் ஒரு புருஷனோடு வாழ்வது மாத்திரம் வாழ்க்கை அல்ல. கர்த்தர் ஒரு கணவனை தர்றாரா மனைவியை தர்றாரா, நல்லது, மனைவி உள்ளவர்கள் பிரிய தேடாதீங்க, மனைவி இல்லாதவர்கள் அதனால வாடாதீங்க, இருந்தாலும் சிலருக்கு கஷ்டம், இருந்தாலும் சிலருக்கு சந்தோஷம், இல்லட்டாலும் சிலருக்கு சந்தோஷம், இல்லட்டாலும் சிலருக்கு கஷ்டம். அவள் இருப்பதோ இல்லாததோ அல்ல, என் வாழ்க்கையில் என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, அதை ரியலை வைங்க. சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி வாழ்க்கை போடலாம், பெற்றோர் ஜெபிங்க, கிடைக்காது நல்லது, கிடைக்கலையா நல்லது, ஐயோ என் மகன் என்ன பண்ணுவான், நான் செத்துட்டா என்ன பண்ணுவான், நாங்கள் அண்ணன் முடிச்சா என்ன பண்ணுவான், டேய் அவள் புரிசா இருக்கு மேலே செத்துட்டா என்ன பண்ண போகிறீங்க, அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க, கிளியை வளர்த்து குரங்கையில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, நிறைய மாயைக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோம். பிரியமானவர்கள், வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக, வேதனைப்படுவதற்காக, நம்முடைய பெர்செப்ஷன் ரியாலிட்டியை நோக்கி இருக்கும், யதார்த்தத்தை நோக்கி இருக்கும். அப்ப நம்ம என்னத்த பெர்செப்ஷனை வைக்கிற காரணம் என்ன, ரெண்டாவது தேவ வார்த்தையா உலகமா. அநேக வேளைகள் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய எண்ணம் உருவாகி உருவேற்படுவது, எண்ணம் நமக்குள்ளாக கருபெற்று உருபெற்று அது ஒரு உருவமாக மாறுவதற்கு காரணம் எல்லாம் உலகம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி செய்யறாங்க, மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி செய்யறாங்க, எல்லாரும் அப்படி போறாங்க, எல்லாரும் சினிமாவுக்கு போகிறாங்க, எல்லாரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க, இதைத்தான் நம்ம ஒரு பின்னணியாக வைக்கிறோம். இந்த வேர்ல்டு தான் எனக்கு பின்னணி, என் ட்ரெஸ்ஸு இந்த வேர்ல்டுடைய பின்னணி, என்னுடைய ஹேர் ஸ்டைல் இந்த வேர்ல்டுடைய பின்னணி, எல்லாம் தொப்பியை தலையில் பின்னால் வச்சானா நானும் வைப்பேன், ஏன்லாம் தெரியாது, தொப்பின்னா அப்படி தான் பின்னால் தான் வைக்கணும், எல்லாம் கண்ணாடி எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டோம்னா நானும் மாட்டிக்குவேன், கண்ணாடி கண்ணில் தானே போட, இல்லை இல்லை இன்றைக்கி தான் ஸ்டைலு. நம்ம உலகத்தையே பேக்ரவுண்டா வச்சு 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 நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். வேத வசனம் என்ன சொல், பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நம்முடைய பெர்செப்ஷனை அந்த யதார்த்தத்துக்கு நேராக, ரெண்டாவது அந்த சத்தியத்துக்கு நேராக கொண்டு வர, அதுக்குள்ள சிறைப்படுத்துங்க. அதற்கு விரோதமான எந்த மேட்டிமையான சிந்தையும் உங்களுக்கு பின்னால பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு பின்னால பிரச்சனையா இருக்கும். இது உலகத்தில் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, நிறைய நகையை நட்டுமா இருக்கணும், போல்ட்டு ஸ்குரு நட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தால் தான் வந்தாவா தெரியுது. ஏதோ ஊரில் கல்யாணத்துக்கு போகிறேன்,
பந்தா காட்டணும் பக்கத்து வீட்டில் நகை வாங்கி இங்கே நகை வாங்கி எல்லாம் நகை அது போகிற இமிட்டேஷன் கோல்டு வேறு கேட்குற எத்தனை நாளைக்கு பார்த்தாங்க எப்படி ஒரு மாதம் வரும் மேடம் சரிங்க ஒரு மாதம் வந்தால் பரவாயில்ல போயிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் கழுத்தில் காதில் வாங்கி பூட்டிட்டு போகிறேன் அவளுக்கு இதான் பந்தான்னு நினைக்கிறேன் கடன் வாங்கி போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா நிறைய நகை நட்டு போல்ட்டெல்லாம் போட்டு போனால் தான் பந்தான்னு நினைக்கிறேன் எல்லாம் போட்டுட்டு ட்ரெயினில் வர கத்தியை காட்டி ஒருத்தன் அறுத்துட்டு போயிடுறான் அதில் வேறு கழுத்தில் ஒரு குத்து வேறு அப்போ அந்த பந்தம் அவளுக்கு வேதனையாக முடியுது எதை பந்தான வைக்கிறா அது உங்களுக்கு இன்பத்தை தருமா துன்பத்தை தருமா அதனுடைய விளைவு என்ன பிரியமானவர்கள் வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது இந்த வேர்ட் ஆஃப் காடை நம்ம பின்பற்றுகிறதுனால தேவ வார்த்தையை பின்பற்றுகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதனால என்ன பிரச்சனை இருக்கு இப்போ பொன்னினாலும் முத்துக்களினாலும் நம்மளை அலங்கரியலைன்னா என்ன ஆயிடுச்சு அது இல்லைன்னா என்ன ஆகிடும் இந்த உலகத்தில் என்ன ஆகிறப்போது நம்ம பிள்ளைக்கு அதை போடலன்னு என்ன ஆகிறது என் பிள்ளைக்கு நான் போடல என்ன ஆகிடுச்சு என் பிள்ளைக்கு இதே சென்னையில் தான் வளர்ந்தா யாரும் குறைவாக நினைக்கலையே இதே சென்னையில் உள்ள பெரிய மகளிர் கல்லூரியில் தான் படித்தா யாரும் குறைவாக நினைக்கலையே என் பிச்சைக்கார வீட்டு பிள்ளை நான் நினச்சாங்க இந்த கல்லூரியில் உள்ள மாணவர்கள் நினச்சாங்களா கல்லூரியில் உள்ள விரிவுரையாளர்கள் எங்கள் பிள்ளைய பிச்சைக்கார பிள்ளைன்னு நினைச்சாங்களா யாரும் நினைக்கலையே இல்லைன்னா என்ன கெட்டு போச்சு நம்முடைய பெர்செப்ஷன் அது வேத வசனத்துக்கு பேக்ரவுண்ட் என்ன உலகம் சமுதாயம் சமூகம் எங்கள் ஊர் எங்கள் ஜாதி எங்கள் வழக்கம் இதை பேக்ரவுண்டை வைக்கிறேன்னா வேர்ட் ஆஃப் காடை பேக்ரவுண்டை வைக்கிறேன் உலகத்தை பேக்ரவுண்டை வச்சேன்னா வேற மாதிரி நான் பார்ப்பேன் வேர்ட் ஆஃப் காடை பேக்ரவுண்டை வச்சேன்னா வேற மாதிரி பார்ப்பேன் அவ்வளோதான் இதில் எது சரி எது தவறு என்று நிதானிக்கலை நான் உங்கள்கிட்ட விட்டு விடுகிறேன் எதை பேக்ரவுண்டை வச்சா நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் சுபிட்சமாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதை உங்கள் பேக்ரவுண்டாக வைங்க அதை உங்கள் பேக்ரவுண்டாக வைங்க பிரியமானவர்களை குறிப்பை சொல்லி சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன் முதலாவது நான் சொன்னேன் ரியல் அண்ட் அன்ரியல் யதார்த்தம் மாயை ரெண்டாவது வார்த்தை உலகம் மூன்றாவது பாவம் பாவம் நிறைந்த உலகம் பாவம் நிறைந்த மனிதன் சிலுவையில் தொங்கின இரட்சகர் ரெண்டையும் நான் பார்க்கறேன் நமக்கு 10 வயசு 30 வயசு 20 வயசுலாம் நீங்க நினைக்காதீங்க 60 வயசுலாம் நினைக்காதீங்க உங்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற மனிதனுக்கு 6000 வயசு உங்க ஒவ்வொரு மனிதனும் 6000 வயது உடையவர் 6000 ஆண்டுகளாக இருந்த உலகம் 6000 ஆண்டுகளாக இருந்த உலக எண்ணங்கள் அந்த ஆதாமுடைய எண்ணங்கள் அந்த சிந்தனை ஓட்டங்கள் அந்த பெர்செப்ஷன் அந்த மனுஷன் தான் உள்ள இருக்கிறான் அந்த ப்ரைட் அந்த பிரெஜிடிஸ் ஜெயின் ஆஸ்டின் ஒரு புக் எழுதியிருப்பாங்க ப்ரைட் அண்ட் பிரெஜிடிஸ் அந்த ப்ரைட் அந்த பிரெஜிடிஸ் அதான் நமக்குள்ள இருக்கு அதான் நமக்குள்ள இருக்கு அதான் அந்த மனுஷன் இயேசு சிலுவையில தொங்கினான் ரெண்டையும் பார்க்குறோம் யார் போல இருக்கணும்னு விரும்புகிறோம் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார் ஆனால் தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை தன்னைத்தானே தாழ்த்தினார் வெறுமையாக்கினார் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார் கீழ்ப்படிந்தார் ஒப்பு கொடுத்தார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு வந்தது அவரை பார்க்குறோம் உலகத்தை பார்க்குறோம் இந்த ராஜ்யம்லாம் அவனுக்கு சொந்தமாக இருக்கு கிலோ கணக்கில் நகை நெற்றியில் நகை கழுத்தில் கையில் இடுப்பில் காலில் விரலில் கண்ணிமையில் நகை கல்வாரி காட்சியை பார்க்குறோம் அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இன்றைக்கி உலகத்தில் 6 பெரியமலை இன்றைக்கு இருக்க 600 கோடி ஜனத்தில் 200 கோடி ஜனம் அவர் தான் என் தெய்வம்னு சொல்கிறாங்களே அவர் தான் என் தெய்வம்னு சொல்கிறாங்களே நான் பார்க்குறேன் அவரை ஒரு பெர்செப்ஷன் எனக்கு உருவாகுது அவர் எண்ணப்படாமற் போனார் தவறாக புரிந்து கொண்டார்கள்
அக்கிரமக்காரர் ஒருவனாக எண்ணினார்கள். ஆனால் அவர் அப்படி இன்னைக்கு அவரை அவர் அட்ராக்ஷன் ஆயிட்டார, கவர்ச்சி நாயகன் ஆயிட்டார. மற்ற கிளாமர்லாம் அழிஞ்சு போகுது, இந்த கிளாமர் நிற்குது 2000 வருஷமா. இந்த கிளாமர் அழியலையே. இனி யோசிச்சு பாருங்க, செல்லுலாய்ட் கிளாமர்லாம் சினிமாவில் ஸ்கிரீனில் வந்த கிளாமர்லாம் அழிஞ்சு போகுது. ஒரு நாள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க அரசியல் தலைவர், முன்னாள் நடிகை, அவங்க பேர பிள்ளைக்கு வச்சுருந்தார், பேர பிள்ளைக்கு பேத்திக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இதே அறையில் வச்சு இந்த பேர் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அவங்கள மாதிரியே இந்த பிள்ளை வரணும்னு சொல்லி ஆசையான்னு கேட்டேன். அந்த கட்சியை சேர்ந்து அவங்கள மாதிரியே வரணும்னு ஆசையான்னு கேட்டேன். அப்படியே தலையை கிளப்பட்டார். இல்லை ஃபாதர், இல்லை ஃபாதர், கிளாமர் வாஸ் எ ரியல் அட்ராக்ஷன். எங்க போ, எங்க? ஐ சேலஞ்ச் யூ. இயேசு சொன்னார், நான் சிலுவையில் உயர்த்தப்படும் போது அநேகரை என் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். அவருக்கு தெரியும் அட்ராக்ஷனுடைய பவர், அட்ராக்ஷனுடைய பவர். என்னங்க அவர் கிளாமரை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அவரை? இன்றைக்கு 200 கோடி ஜனம் என்றால் இந்த 2000 ஆண்டுகளில் எத்தனை கோடி ஜனம் அவரை லீடராக ஏத்திருக்குது? தம்பி, ரியாலிட்டியை புரிந்து கொள்ளு. இந்த பாவ மனிதர்கள் அவங்க உங்களுக்கு பேக்ரவுண்டா? உங்க வாழ்க்கை அதை வைத்து நீங்க பாக்குறீங்களா? கல்வாரி நாயகரை வச்சு பாக்குறீங்களா? இது ப்ரூவ்ட். 2000 இயர்ஸ் இட்ஸ் ப்ரூவ்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேர்ட் ஆஃப் காட் சொன்னேன், வேர்ட் ஆஃப் காட்ல லெட்டரா ஸ்பிரிட். ஒரு முறை ஒரு பிள்ளை, அநேக ஆண்டுகளுக்கு முறை முன்பாக, பெயின் ஸ்கூலில் 11th 12th படிச்சுட்டு நான் ஏசியில் இருக்கும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு வந்திருந்தார். ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட், அங்கிள் பைபிளில் பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல்னு போட்டிருக்கு. பிளாட்டினம் வாங்கி வச்சா தப்பாங்க, பிளாஸ்டிக்கில் போட்டால் தப்பாங்க, இமிட்டேஷனில் போட்டால் தப்பா, பைபிளில் பொன்னினாலும் முத்துக்களினாலும் தானே போட்டிருக்கு. நல்ல வேலை வெள்ளியினால வெண்கலத்தினால இரும்புனாலலாம் போடலல்ல. வார்த்தை கொல்லும், எழுத்து கொல்லும், ஆவிய உயிர். ஏதோ பேக்ரவுண்டாக வைக்கிறோம், வெறும் எம்டி வேர்டல். இல்லையம்மா பார்த்து ஆண்டவர் தான் போன்னு சொன்னார். அவன் விருத்த சேர்ந்தம் இல்லாத உள்ளோடு கூட மறித்தான். நாட் ஜஸ்ட் த வேர்டல் பட் த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல். கடைசியாக உங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக சொல்கிறேன், முக்கியமாக கடைசியாக நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று எல்லா பெர்செப்ஷனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்த வேண்டும் என்றால், கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றால், அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்கள் என்ன பேக்ரவுண்ட் வச்சு எதுக்காக வாழ்றோம்? டெம்பரல் ஆர் இட்டர்னல்? அநித்தியமான காரியங்களுக்காகவா, நித்தியமான காரியங்களுக்கா? உலகத்தில் எது நிச்சயம்? சாவா வாழ்வா? எப்படி ஆனாலும் சாகப்போம், எப்படி ஆனாலும் சாகப்போம். ஒருவேளை பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்களால் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம், கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம். ஒரே நாளில் இளவரசி டயானாவும் மறிக்கிறாங்க, அதே நாளில் அன்னை தெரேசாவும் மரிக்கிறாங்க. இளவரசி டயானாவுக்கும் மரணம் வரும், அன்னை தெரேசாவுக்கும் மரணம் வரும். எப்படி ஆனாலும் நம்ம மாறிக்க போகிறோம். நல்லவர்களோ கெட்டவர்களோ, நாத்திகர்களோ ஆத்திகர்களோ, பணக்காரர்களோ ஏழைகளோ, சமதர்மங்கிற தர்மமே சாவில் தான் இருக்கு. பிரியமானவர்கள் எப்படி ஆனாலும் வாழ போகிறோம். மரித்த பிறகு ஒன்று நரகத்தில் வாழ்வோம், இல்லைன்னா பரலோகத்தில் வாழ்வோம். ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கு, ஏதோ ஒரு வாழ்க்கை நிச்சயம்.
இவ நம்முடைய பெர்செப்ஷன்ஸ், நம்முடைய நயமாஸ், நம்முடைய எண்ணங்கள் உருவாகி உருவேற்படுவது அநித்தியத்தை இந்த டெம்பரல் லைஃப பேக்ரவுண்டா வச்சா, இல்ல நித்திய நித்தியமா நான் வாழ போறேன்ன அதை பேக்ரவுண்டா வச்ச, எதை வச்சு என் வாழ்க்கைய பார்க்கிறேன், எதை வச்சு நான், அதான் என்னுடைய அறிவு, அதான் எனக்கு தேவன் தந்த அறிவு. அவன் அறிவுள்ளவன், விவேகம் உள்ளவன், புத்திசாலி, ஞானம் உள்ளவன், அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனுக்கு அறிவு இருக்கணும், விவேகம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், புத்தி இருக்கணும். நான் இன்னும் 10 வருஷம் வாழ போறேன் அந்த வாழ்க்கைக்காகவா, இல்ல மறித்து 1000 ஆயிரமான வருஷம் நான் வாழ போறேன்னு அந்த வாழ்க்கை, எந்த வாழ்க்கையை நான் பேஸ் பண்ணி இன்னைக்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்றேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், எதை பேஸ் பண்ணி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்? இன்னொரு 10 வருஷம் வாழ்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னா, இல்ல நான் மறித்த பிறகு நான் போய் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணுமே அதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், எனக்கு ஒரு புத்தி வேணும்ல, எனக்கு ஒரு அறிவு வேணும் இல்ல, நான் விவேகமா இருக்கணும் இல்ல, கிறிஸ்தவன் இல்ல. உலகத்தின் பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் இருக்குமானால், இருளின் பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்குமானா, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? பிரியமானவர்கள், ஆத்துல போட்டாலும் அளந்து போடும், ஆத்துல போட்டாலும் அளந்து போடும். நான் சேர்க்கிறேன், எதுக்காக சேர்க்கிறேன்? செலவழிக்கிறேன், எதுக்காக செலவழிக்கிறேன்? இம்மைக்காகவா, மறுமைக்காக? என்னுடைய கான்செப்ட் எங்க இருக்கு? இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எண்ணங்களையும் நான் சிறைப்படுத்த கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டு காரியங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேன்மை, இன்னொன்று கிறிஸ்துவுக்குள்ள, சத்தியத்துக்குள்ள, யதார்த்தத்துக்குள்ள. அதனாலதான் அன்றைக்கே நம்முடைய முன்னோர்கள் உபநிஷத்துல சொன்னாங்க, லீடர்ஸ் ஃப்ரம் அன்ரியல் டு ரியல், அசத்துவமா சத்கமய, அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக எங்களை நடத்தும், அன்ரியல் இருந்து ரியலுக்கு நேராக நடத்தும், மாயையிலிருந்து யதார்த்தத்துக்கு நேராக நடத்தும், இருள்ல இருந்து எங்களை வெளிச்சத்துக்கு நேராக நடத்தும், அப்புறம் மார்டாலிட்டி டு இம்மார்டாலிட்டி, அழிவிலிருந்து அழியாமைக்கு நேராக நடத்தும். இந்த வாழ்க்கை அழிவுள்ள வாழ்க்கை, இனி வரப்போகிற வாழ்க்கை அழியாத வாழ்க்கை. இந்த அழிவுள்ள வாழ்க்கையில் இருக்கிற நான் அழியாமையில் உள்ள வாழ்க்கைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அழியாமையில் இருக்கிற வாழ்க்கைக்கு நான் பிளான் பண்ணணும். நித்தியத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற உண்டாயிருக்கும்படி என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய யுத்த காலம், ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அரண்கள், தர்க்கங்கள், மேட்டிமையான காரியங்கள், நம்முடைய அபிப்பிராயங்கள், நம்முடைய அபிப்பிராயங்கள், உங்க அபிப்பிராயங்களை கர்த்தருடைய பார்வைக்குள்ளா கொண்டு வா. அழிந்து போகிற காரியங்களை வைத்து அபிப்பிராயங்களை உருவாக்க. வெறும் கிறிஸ்தவத்தை இன்றைக்கு நான் சொல்லலை, நீங்க வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக சொல். இந்த உலகத்துல சந்தோஷமா, கடன் இல்லாம, வேதனை இல்லாம, அநேக காரியங்களால உங்களையே உருவ குத்தி கொள்ளாம, இதெல்லாம் பிரியமானவர்களே, என்னுடைய பேரன்றது ஒரு காரி வார்த்தை படித்தேன், நல்ல வார்த்தை, இதெல்லாம் சப்ப மேட்டர், சப்ப மேட்டர் டேடி தாத்தா, சப்ப மேட்டர், ஒன்றும் கிடையாது. கூப்பிட்டாங்களா? சரி, கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? சரி, என்ன இதுக்கு போட்டு வேதனை? கூப்பிடலையான்னு ஒரு சண்டை, ஏன் சமாதானத்துக்கு எடுத்துக்கிறீங்க? ஏன் சமாதானம்? ஊரெல்லாம் கூப்பிட்டு கடன் வாங்கி சாப்பாடு போட்டு அவன் திட்டிட்டு போய் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஊர் பார்க்க ஒரு எம்டி கேக்கை வெட்டி வச்சு வச்சு அதை ஊட்டி போட்டோ எடுத்து டிவி எடுத்து அன்னையோட வாழ்க்கையில் ஊட்டுறது போயிடுச்சு. எதுக்கு இது? டெய்லி ஊட்டுங்கிறேன், ஊட்டாதீங்கன்னு சொல்லலை, கேமராவுக்காக ஊட்டாதீங்க, அந்த வேஷதாரிகளாக இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். கேமரா போட்டோ எடுக்கிறதுக்காக ஊட்டாதீங்க, டெய்லி உங்க மனைவிக்கு ஊட்டுங்க, டெய்லி உங்க கணவனுக்கு ஊட்டுங்க, ஒருவரை ஒருத்தர் பராமரிங்க, ஒருவரை ஒரு விசாரிங்க.
ஒருவரை ஒரு விசாரிங்க. இது சினிமா மாதிரி, டிவி ஷோ மாதிரி, எல்லாரையும் வச்சு கேமராக்கு முன்னால அந்த எல்லா கேமராக்காரனும் ஓடி வரணும், அதை ஊட்டுறத பார்க்கணும். அன்னையோட சரி வாழ்க்கை. வேண்டாங்க, மாயிலிருந்து வெளியே வாங்க. கேக் வைக்காதீங்கன்னு சொல்லல, கேக் வைக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை மனைவிக்கு ஊட்ட தீர்மானிங்க, மனைவி அன்பு செலுத்த தீர்மானிங்க, பராமரிக்க தீர்மானிங்க. மாயை மாயைன்னு அலையாதீங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் யதார்த்தமா இருக்கட்டும், உங்களுடைய பேக்ரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கட்டும், உங்களுடைய பேக்ரவுண்ட் இட்டர்னிட்டியா இருக்கட்டும், உங்களுடைய பேக்ரவுண்ட் ட்ரூத்தா இருக்கட்டும், பிரியமானவருடைய பேக்ரவுண்ட் வேர்டா இருக்கட்டும், ஸ்பிரிட் ஆஃப் த வேர்டா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை இன்ப வாழ்க்கையா இருக்க முடியும். உங்களுக்காக நாங்கள் சொல்றோம்.